இன்றைக்கு நம்மளுடைய கூட்டம் சித்தர்கள் தொடர்பான நம்மளுடைய வகுப்பை எடுத்தவர் திருத்தொண்டர் சம்பத்தையா இன்றைக்கு நம்மளுடைய வகுப்பை எடுக்க போறவங்க சகோதரி ஆஷா அக்கா அவர்கள் நீங்க பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் யூடியூப்லையும் நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க தமிழ் இலக்கியங்கள் தமிழ் இலக்கியங்கள்ல இயேசு பெருமானுடைய நற்செய்தி எப்படியெல்லாம் பதிவாயிருக்கு அப்படிங்கிறத அவங்க பேசின வீடியோ நிறைய பேர் அதை பார்த்துருப்பீங்க இதற்கு முன்னாக நம்ம மறைந்த ஐயா திரு அவ அவர்கள் மத்திய அரசு நிறுவனத்தில் பெரிய பொறுப்புல இருந்து ஓய்வு பெற்று கத்தருடைய பணிக்காக முழு நேரமாக தன்மை இணைத்து கொண்டவர் அவர்கள் வந்து நம்ம ஐயாவோட இணைந்து பல கூட்டங்கள் நடத்தி இருக்கிறாங்க அப்புறம் அவர்கள் நாகோயில் சென்ற பிறகு அங்கே பல கூட்டங்கள் நடத்தி இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி கூட்டங்கள் ப பல அந்த நார் நடத்தின பல கூட்டங்களில் சகோதரி ஆஷா அக்கா வந்து நிறைய பேசியிருக்கிறாங்க ஆமா இன்றைக்கு நம்மளுடைய வகுப்பு வந்து அந்த நடுகள் வழிபாடு பற்றி அவங்களுடைய வகுப்பு இருக்கும் இது வந்து நம்ம ஏற்கனவே நான் சொன்னதை மறுபடி திரும்ப வலியுறுத்துறேன் நமக்கு சில நேரங்கள்ல நமக்கு சில வகுப்புகள் நமக்கு மிகவும் மனதுக்கு பிடித்தமான வகுப்புகளாக இருக்கும் நம்ம கடவுளுடைய நற்செய்தி எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கேட்கும் போது நமக்கு ஒரு நல்ல ஒரு இனிமையான அனுபவமாக அது இருக்கும் அதே நேரத்துல இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஆய்வு அடிப்படையில நடத்தப்படும் வகுப்புகள் நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னதுபடி இது ஒரு தனி உபதேசம் அல்ல வரலாற்றில் உபதேசங்கள் எவ்வாறு இருந்திருக்கின்றன அப்படின்னு ஒரு வரலாற்றின் அடிப்படையில் பார்க்கப்படுகிற ஒரு ஆய்வு வகுப்பு அதை தான் நம்ம சொல்ல வர்றோம் ஆகவே நம்ம வந்து இந்த சபை உபதேசம் சிறந்தது அந்த சபையினுடைய உபதேசம் சிறந்தது அப்படின்னு நம்ம இந்த சபை உபதேசங்களுக்குள்ள போகாம வரலாற்றுல எப்படி தத்துவங்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்திருக்கிறது எப்படி வந்து மாறுதலுக்குள்ளாக சென்றிருக்கிறது மனிதர்களுடைய இயல்பு எப்படி புதிய தத்துவங்களை தோற்றுவித்து அப்படின்னு முழுக்க முழுக்க ஒரு அகாடமிக்கலா ஒரு ஆய்வின் அடிப்படையில் வரலாற்றின் அடிப்படையில தான் நம்ம அந்த வகுப்புகள் எல்லாம் அமைக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நான் மறுபடியும் வலியுறுத்தி கொள்ள விரும்புகிறேன் அதுல இந்த நடுகள் வழிபாடுங்கிறது ஒவ்வொரு வழிபாடு சமயத்தில் எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது தான் நமக்கு இன்றைய வகுப்பில் அவங்க சொல்லிக் கொடுக்க போறாங்க ஆகவே இந்த தத்துவங்கள் இந்த உபதேசங்கள் எல்லாம் வரலாற்றில் எப்படி மாறி இருக்குன்னு நான் சொல்லும்போது அது சைவ வைணவத்தில் எப்படி அது இருக்கு அது எப்படி வெவ்வேறு விதமாக திசை மாறி போயிருக்கிறது அப்படிங்கிறது நம்ம நம்ம நம்மளுடைய வகுப்புகளில் பார்க்க போறோம் சைவ வைணவத்தில் எப்படி திசை மாறி போயிருக்குதுன்னு பார்க்க போறோமோ அதே மாதிரி கிறிஸ்தவ சமயத்திலும் திசை மாறி சென்றிருக்கிறது அதையும் நம்ம அந்த மேற்கத்திய ஐரோப்பிய இறையியல் கொள்கைகள்ல எப்படி உருவாகி இருக்கிறது நிசியா நியாயப்பிரமாணம் உருவாக உருவாக காரணம் என்ன ஆஹ் அதற்கடுத்து இதெல்லாமே வரலாற்றுல நடந்தத வரலாறா நம்ம வந்து ஒரு ஆய்வு மாணவராக நம்ம பார்க்கிறோம் மற்றபடி நாம் எல்லாரும் ஒரு தளத்தில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம் இருக்கிறோம் பெருமான் தான் இந்த பேரண்டத்தை படைத்த கடவுள் அவர் வந்து அவதாரம் எடுப்பதற்கு முன்பாக பிதாவாக இருந்து அருள் பாலித்தவர் அவதாரம் எடுத்து வரும்போது நமக்கு இயேசு பெருமானாக நமக்கு மத்திய கிழக்கில் அவதாரம் எடுத்து வந்து நமக்காக இருக்கிறார் அந்த பழியினால் நமக்கு மீட்பு உண்டு என்கிற இந்த அடிப்படை உபதேசத்தில் கடவுளுடைய அன்பில் அந்த கடவுளுக்கு செய்யும் பணி என்பது மக்களுக்கு செய்யும் பணி ஆகவே நாம் இந்த பூலோக ராஜ்யத்தில் வேலை செய்தாலே பரலோக ராஜ்யத்தில் இடம் இல்லை ஆகவே நாம் இந்த வாழ்க்கையில் கர்த்தர் எந்த நோக்கத்திற்காய் நம்மை பிடித்தார்த்தோ அந்த நோக்கம் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் அந்த நிலையில் இந்தியாவில் இன்றைக்கு இந்துத்துவ ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த வரலாற்றின் வரலாற்று புரிதலோடு மக்களை விடுவிக்க வேண்டிய கடமை நம்மை சார்ந்தது புரட்சி என்பது ஜபத்தினால் மாத்திரம் வருவதல்ல ஜபம் என்பது அடிப்படை ஜபத்தை தாண்டி நம்மளுடைய பணி இங்கே இருக்கிறது என்பதை வலியுறுத்தும் வண்ணமாக நம்முடைய வகுப்புகள் அமைக்கப்பட்டு இருக்கின்றன அந்த நிலையில் இன்றைய வகுப்புக்கு நம்மளுடைய சகோதரி ஒப்படைக்கலாம் அன்பின் பரவகாப்பிதாவே நன்றில் எங்களை கூட்டி சேர்த்த தயவுக்காக நன்றி அப்பா நன்றி தகப்பனை இப்போ உடைய எங்களை தாத்துகிறோம் சொல்லுகிற என்னையும் கேட்கிற ஒவ்வொருத்தரையும் உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறேன் அப்பா வருசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்படுங்க முதலாவது எங்கள் குற்றம் குறைகளை மன்னிங்கப்பா வருஷத்தப்படுத்துங்கப்பா என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் எண்ணமும் உமக்கு பிரியமுள்ளதாக இருக்கத்தக்கதாக ஆசிரியர் இங்க தகப்பனி கேட்கிறவர்களுக்கு அது உள்ளதாக இருக்கத்தக்கதாக ஆசிரியர் கொடுங்க தகப்பனி எந்தவித இடையூறும் இல்லாதபடிக்கு நாங்க இதை கேட்கத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யங்கப்பா எங்களுடைய பலத்தினால் அல்லாண்டைய உம்முடைய பலத்தினால் எங்களை இடைக்கட்ட வேணுமாய் பரலோகத்தின் நன்மைகளால எங்களை நிரப்ப வினமாய் அப்பா ஜெபிக்க மறந்த காரியங்களையும் பொருட்படுத்திக் கொள்ளுங்க இயேசுவின் மூலம் ஜவங்கிலும் எங்கள் பரலோக தந்தையே ஆமே பிரை அனைவருக்கும் வணக்கம் சகோதரர் பழனியப்பன் சொன்னது போல இது கொஞ்சம் ஹிஸ்டரி கிளாஸ் மாதிரி இருக்கும் அஹ் கொஞ்சம் நிறைய பேருக்கு ஹிஸ்டரினாலே பிடிக்காதுல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆஹ் என்னை குறித்து கொஞ்சம் சகோதரர் சொல்லிட்டாங்க இருந்தாலும் ஒன்னு ரெண்டு காரியங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புறேன் ஆஹ் என்னுடைய பெயர் ஆஷா ஸ்ரீதர் நைன்டீன் நைன்டில அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இயேசுவை என் சொந்த ரட்சகராய ஏற்றுக்கிட்டேன் என்னுடைய திருமணத்துக்கு பிறகு என் கணவர் மூலமாக நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் எல்லார் வாழ்க்கையிலும் வர்ற மாதிரி இன்னல்கள் கொஞ்சம் கஷ்டங்கள் இதெல்லாம் வந்தது ஆஹ் அதை குறித்து இப்ப நான் சொல்ல விரும்பல அந்த சாட்சியை குறித்து சொல்ல விரும்பல எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்துட்டே இருந்தது திருமணத்துக்கு முன்பு எனக்கு இயேசுன்றவர் வந்து ஒரு மதத்தின் கடவுளாதான் தெரியும் ஒரு கிறிஸ்டியானுடைய கடவுள் அவர் அதுதான் தெரியும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் வந்து இந்த உலகத்தின் ரட்சகர் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆனா எனக்குள்ள ஒரு கேள்வி என்னன்னா நான் வந்து கழுத்தருக்கு நான் கூட முருகன் தான் சொல்லுவேன் அவ்வளோ பக்தியா இருந்தாலும் அந்த கடவுள்கள்லாம் எப்படி வந்தது அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ள இருந்துட்டே இருந்தது அப்போ எனக்கு ஒரு நல்ல சகோதரி க்ளோஸ் ஃப்ரெண்டு விஜயலட்சுமி அக்கான்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன மாதிரி ஹிந்துலேருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட சகோதரி அவங்க வந்து எனக்கு நில்ட்டுன்ற ஒரு கிளாஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க நேஷனல் லீடர்ஷிப் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்னு அதுல தான் முதல் முறையாக டாக்டர் தேவநாயக ஐயா அவங்களுடைய ஸ்பீச்சு தேவகலா அக்காவுங்கள அவங்களோடது பாஸ்கர்தாஸ் அண்ணன் இவங்களுடைய வகுப்பு அட்டன் பண்ணோன்னு எனக்குள்ள ஒரு பயங்கர சந்தோஷம் நான் வந்து என்னுடைய சிறு வயது தொடங்கி நான் வணங்கிக்கிட்டு இருந்தது அறியாமல் ஆராதித்தது இயேசுவைதான் அப்படிங்கிறத அன்னைக்கு நான் உணர்ந்துகிட்டேன் அந் அந்த மாற்றத்தை கொடுத்தது எனக்கு அந்த வகுப்பு அதுக்கப்புறம் நான் தனிப்பட்ட முறையில் ரெண்டாயிரத்தி பத்துல நேரடியா ஐயாவுடைய வகுப்புல போய் உட்கார்ந்து ஒரு பதினஞ்சு நாள் கண்டினியூஸ் அங்கதான் வந்து சகோதரர் பழனியப்பன் இவங்க எல்லாம் எனக்கு அறிமுகமானாங்க முழுமையா அறிந்து கொண்ட பிறகு அதுல எங்களுக்கு ஒரு எக்ஸாம் வச்சாங்க அதுல நாங்க நல்ல தேர்ன நிலையில வந்ததுனால எங்களை ஒரு ஃபேக்கல்ட்டியா எங்களை வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க நெல்ட்லயும் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க ஐயாவுடைய வகுப்புலயே கொடுத்தாங்க சுந்தரிய சுவையான்கள் என்னை பொதுவெளியில கொண்டு வந்து மேடைகள்ல ஏற்றி இந்த கருத்துக்களை கொடுத்து சொல்றதுக்கு எனக்கு கடவுள் அனுக்கிரகம் செய்தாரு அதனால நான் வந்து என்ன உணர்ந்துகிட்டேன்னா இந்த ஸ்ட்ரகிள் நிறைய பேருக்கு இயேசுவை அந்த ஹிந்து பேக்ரவுண்ட்ல இருந்து கிரைஸ்தா அக்செப்ட் பண்றவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள் வரும் அப்போ ரொம்ப பேர் சொல்றது என்னன்னா இது வந்து கல்லு மண்ணை கும்பிட்டுட்டு இருந்தேன் நீ நாடகத்துக்கு போயிடுவேன் இப்படி சொல்லியே பழக்கப்பட்டுட்டு வந்துட்டோம் அதுல இருந்து இந்த வகுப்பு எனக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்துச்சு எப்படி நற்செய்தி அறிவிக்கணுங்கிறத இந்த வகுப்பு மூலமா கற்றுக்கொண்டேன் அடுத்தது வந்து ஒரு வெறுப்பு இல்லாம ஊழியம் செய்யறதுக்கு இது கற்றுக் கொடுத்தது இதெல்லாம் வந்து நான் அடுத்தடுத்த வகுப்புகள்ல உங்களுக்கு சொல்றேன் இன்றைய வகுப்பு எதுன்னு சொன்னாக்கா இப்ப வகுப்புக்குள்ள போயிடலாம் ஆஹ் நடுகள் வழிபாடு அதாவது என்ன ஹெட்டிங் கொடுத்துருக்காங்கன்னா மொழி மதங்களை கடந்த தமிழர்களின் நடுகள் வழிபாடு யூத சமயம் மற்றும் சைவ சமயம் இதன் இதனோடு கூட சிந்து நாகரிகம் முதல் இஸ்லாம் வரை ஹெட்டிங்கே கொஞ்சம் பெருசா இருக்கு இல்லையா அதை தொடர்ந்து வர நியூஸும் எப்படி இருக்கும்னாக்கா கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டோட தான் வரும் நிறைய ஹிஸ்டரி ஸ்டூடண்ட் எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சின்ன ஒரு அறிவிப்பு நடத்துகிற எல்லா வகுப்புக்கும் நமக்கு நோட்ஸ் வந்து நம்ம வாட்ஸ்அப் குழுவிலே ஷேர் பண்ணிடுவோம் ஆகவே நீங்க அதை பத்தி நீங்க மறுபடியும் அதை கேள்வி எழுப்ப வேண்டிய தேவை இருக்காது ஏன்னா எல்லாத்தையுமே கொடுத்துருவோம் தொடர்ந்து இதற்கான நிறைய ஆய்வு புத்தகங்கள் இருக்குது சென்னை பல்கலைக்கழகத்துல சமர்ப்பிக்கப்பட்ட ஆய்வு நூல் இப்போது புதிதாக திருக்குறள் உண்மை உரைன்னு ஒரு நூல் வெளியில வந்திருக்கு திருவுந்தியார் இருக்கு நூல் தேவைப்படுறவங்க நம்ம இது சோலாலஜி யூனிவர்சிட்டி அப்படின்னு இருக்கிற அந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா அதற்கான புத்தகங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் நன்றி அந்த நடுகள் வழிபாடு இதுதான் மெயின் டாபிக் இன்னைக்கு அப்ப நடுகள் அப்படின்னாலும் நினைவுகள் அப்படின்னாலும் ஒரே பொருள் கொண்ட இரு வார்த்தைகள் நடுகள் இசிகோற்று நினைவுகள் பொது நன்மையின் வடிவாக விளங்குகிற இறைவன் பொது நன்மைக்காக தன்னையே தியாகம் செய்த மனிதன் இவங்களை நினைவுகூர்ந்து கல்நாட்டி வழிபடுதலே நினைவுகள் வழிபாடு அதாவது நடுகள் வழிபாடாகும் இது யார் சொல்லியிருக்காருன்னா ஜெசிந்தர் எபனேசர் என்பவர் தன்னுடைய நினைவுகள் வழிபாடும் விதிலியமும் அப்படின்ற நூல்ல சொல்லியிருக்கிறார் பேஜ் நம்பர் ஃபைவ் ஜெசிந்தர் யபனேஸ்வர் என்பவர் நினைவுகள் வழிபாடும் விவிலியமும் என்ற நூல்ல சொல்லியிருக்கிறாரு அந்த கடவுளை நினைத்து வைக்கப்பட்ட நினைவுகள் சிந்து வெளியிலையும் காணப்படுகிறது அதே அந்த நினைவுகள்ல இசுரவேல் வழிபாட்டுல கல்தூன்னு சொல்றாங்க அப்ப அந்த நினைவுகள் சிந்து வெளியில எப்படி சொல்லப்பட்டிருக்குது இஸ்ரேவேல எப்படி கல்தூன்னு அது சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கறதெல்லாம் குறித்து டாக்டர் மு தெய்வநாயகம் அவர்கள் விவிலியம் திருக்குறள் சைவ சித்தாந்தம் பொப்பாய்வு என்ற தன்னுடைய நூல்ல விரிவா பேஜ் நம்பர் மறுபடியும் சொல்ற டாக்டர் மு தேவநாயகம் எப்படி அந்த வெளியில காணப்படுகின்ற அந்த நினைவுகள் இஸ்ரவேல் வழிபாட்டுல கல் தூணா குறிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத தன்னுடைய டாக்டரேட் பட்டமே அதுலதான் அவங்க வாங்கினாங்க வாங்கினதே இந்த நூல் எழுதிதான் விவிலியம் திருக்குறள் சைவ சித்தாந்தம் அப்ப அடுத்தது அப்பா இப்ப நம்ம வந்து எதை பார்க்கணும் ஃபர்ஸ்ட்னா சிந்துவெளி நாகரிகத்தை தான் பார்க்கணும் எல்லாருக்குமே நல்லா தெரியும் வரலாற்றுல அகழ்வாராய்ச்சி அப்படின்னு சொன்னா அதுல ரொம்ப சிறந்தது முதன்மையானது அப்படின்னு சொன்னாலே அது மொஹஞ்சதாரோ ஹரப்பாவுடைய ஆராய்ச்சி நம்ம ஒரு ஃபிப்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே இந்த மொகஞ்சதாரோ ஹரப்பாவை குறித்து படிச்சிருப்போம் அந்த ஆராய்ச்சியை குறித்து பலர் ஆராய்ச்சி செய்து அந்த நூலா எழுதியிருக்கிறாங்க சர் ஜான் மார்சல் என்ன சொல்றாருன்னா சிந்து வெளியில வாழ்ந்த மக்கள் வந்து நகர வாழ்க்கை வாழ்ந்தாங்க அதாவது ஒரு சிட்டி பீப்புள் அவங்க வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி சார் ஜான் மார்சல் சொல்றாரு ஃபாதர் ஹீரா செய்த ஆராய்ச்சி செய்தி எழுதின நூல் மார்சல் அப்படிங்கிறவரு மற்றும் ரஷ்யா பின்லாந்து அமெரிக்கா இப்படி நிறைய பே நிறைய அறிஞர்கள் வந்து இந்த சிந்து வெளி நாகரிகத்தை குறித்து ஆராய்ச்சி செய்தி எழுதியிருக்கிறாங்க அவங்களுடைய கருத்து என்னன்னா இது ஒரு திராவிட நாகரிகம் அப்படிங்கிறாங்க முதல்ல அவர் சிறந்த வாழ்க்கை வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி ஜான் மார்சல் சொல்றாரு இது ஒரு திராவிட நாகரிகம் அப்படின்னு சொல்லி மார்ஷல் ஹீரா சொல்றாங்க இதை யார் எந்த புத்தகத்துல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா மொஹஞ்சதாரோ அண்ட் த இண்டஸ் சிவிலைசேஷன் வேல்யூம் ஒன் அது நைன்டீன் செவன்டி த்ரீல பப்ளிஷ் ஆனது ஆத்தர் நேம் சர் ஜான் மார்சல் இந்த புத்தகத்துல இது திராவிட நாகரிகம்னு அவர் சொல்றாரு அடுத்தது டாக்டர் அலெக்சாண்டர் ஹாரிஸ் தன்னுடைய புத்தகமான ஹோல்ஸ் இன் வேதிக் வேலி தியரி நைன்டீன் நைன்டி எயிட்ல எழுதப்பட்டது அந்த புத்தகத்திலயும் இது திராவிட நாகரிகம் அப்படின்னு சொல்றாரு அடுத்து ஐராவதம் மகாதேவன் அப்படிங்கிறவரு என்ன சொல்றாருன்னா இந்த கணிப்பொறி ஆய்வின்படி அதாவது கம்ப்யூட்டர் அனாலிசிஸ் அதன்படி சிந்து வெளியுடைய மொழி அமைப்பு திராவிட மொழியுடைய அமைப்புக்கு ஒத்து இருக்குது முன்னாடி சொன்ன அது நகர நாகரிகத்தை உடையதுன்னு ஆராய்ச்சி சொல்லுது ரெண்டாவது சொன்ன அது திராவிட நாகரிகம்னு அடுத்தது அந்த சிந்துபடியுடைய மொழி எப்படி இருக்குன்னா திராவிட மொழியை ஒத்து இருக்குது அப்படின்னு ஐராவதம் மகாதேவன் அப்படிங்கிறவரு சொல்றாரு இதை வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழ் அதாவது சென்னை சென்னையில வெளியிட்ட இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழ் நைன்டீன் நைன்டி ஃபோர்ல பிப்த் ஆகஸ்ட்ல இதை குறித்து வெளியிட்டிருக்கிறாங்க அடுத்தது இந்த திராவிட நாகரிகம்னு சொல்ற அந்த ஐராவத மகாதேவன் திராவிட நாகரிகம் திராவிட மொழியில இருக்குது அப்படின்னு சொல்றவரு இதனுடைய காலத்தை எப்படி கொழுத்துடுறாருன்னா ரேடியோ கார்பன் டேட்டிங்னு சொல்வாங்க அதாவது ரேடியோ கார்பனுடைய ஆய்வின்படி இது கிமு ஏழாயிரத்துக்கு முற்பட்டது அந்த சிந்துவெளி நாகரிகம் வந்து அஹ் அதாவது திராவிட நாகரிகம் கிமு ஏழாயிரத்துக்கு முற்பட்டது அப்படின்னு சொல்றாங்க இதையெல்லாம் தாண்டி ஒரு ஸ்டெப் மேல ஒரு படி மேல போய் ஃபாதர் ஹீராஸ் என்ன சொல்றாருனா சிந்துவெளி நாகரிகமே சுமேரிய எகிப்திய நாகரிகங்களுக்கு அடிப்படையாக இருக்கிறது ஃபண்டமெண்டலா இருக்கிறது அதாவது சுமேரிய எகிப்திய நாகரிகம் தான் வேர்ல்டு பெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க ஆனால் அதுக்கு ஃபண்டமெண்டலா இருக்கிறது இந்த சிந்து வழி நாகரீகமாகிய திராவிட நாகரிகமே அப்படின்னு ஃபாதர் ஹீராஸ் சொல்லியிருக்கிறார் அது எதுல வருதுன்னா அவர் எழுதுன அந்த புத்தகத்துல ஸ்டெடீஸ் இன் புரோட்டோஇண்டோ மெடி மெஜிடேரியன் கல்ச்சர் ஸ்டெடீஸ் இன் இண்டோ மெடிட்டேரியன் கல்ச்சர் அப்படின்ற நூல்ல விளக்கமா எழுதியிருக்கிறாரு எதுக்கு இவ்வளோ நீண்ட விளக்கம் கொடுக்கறோம் அப்படின்னு சொன்னாக்கா ஜென்ரலா எல்லாருக்கும் வந்து எப்படின்னா வேத காலம் தான் ரொம்ப முந்தைய காலம் ஒரு சாதாரணமா ஒரு லோக்கல் இந்து பீப்புள்கிட்ட நம்ம கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்க எல்லாத்த விடமும் முந்தினது வந்து வேத காலம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அந்த வேத காலத்திற்கும் முற்பட்டதுதான் சிந்துவெளி நாகரிகம் ஏன் வேத காலத்திற்கு முற்பட்டது இந்த சிந்து வழி நாகரீகம்னு அந்த வழிபாடு முறை அந்த அந்த நடுகள் வழிபாடு முறைங்கிறது சிந்து வழி நாகரிக காலத்திலேயே தொடங்கிடுச்சு அப்படின்றத டாக்டர் தேவகலா அவர்கள் தன்னுடைய இந்தியா தோமாவளி திராவிட கிறிஸ்தவ நாடே எவ்வாறு அந்த புக்கோட நேம் இந்தியா தோமாவளி திராவிட கிறிஸ்தவ நாடே எவ்வாறு அப்படின்ற புத்தகத்துல விரிவா எழுதியிருக்கிறாங்க பேஜ் நம்பர் ஒன் நைன்டி ஃபோர் டு ஒன் நைன்டி செவன் இப்ப நான் அந்த சொன்ன இத்தனை இதுலயும் சிந்து வெளிய நாகரிகத்தை கொடுத்த சிறப்பை கொடுத்து சொன்னோம் அதோட மொழிய சொன்னோம் அதனுடைய காலத்தை குறித்து சொன்னோம் அது வந்து சுமேரி எகிப்திய நாகரிகத்துக்கு அது பண்டமெண்டலா இருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம் அடுத்தது அதனுடைய வழிபாடு முறை சிந்து வெளியினுடைய வழிபாடு முறை எப்படி இருந்ததுன்னா பெண் தெய்வங்களை வழிபடுற ஒரு முறை இருந்தது அவங்க நினைவுக்கல்லையும் வழிபட்டாங்க எப்படின்னு அதை ஆராய்ச்சி செய்த ஆராய்ச்சியாளர்கள் ஆதாரங்களோட சொல்றாங்க அதாவது ரெண்டு நிலை ஒன்னு அருவநிலை அதுதான் நினைவுக்கள் வழிபாடு இன்னொன்னு உருவநிலை அருவநிலைன்றது ஒரு ஃபிகர் வந்து கரெக்டா பார்மாக அருவத்துல இருக்கிறது அதைத்தான் கல்லுன்னு சொல்றாங்க உருவநிலைன்றது பெண் தெய்வம் ஆண் தெய்வம் கலப்புருவம் ஸ்வஸ்திக் இப்படி மலைக்கற்கள் இப்படி நிறைய அங்க கிடைச்சிருக்குது அந்த தான் பின்னாடில் சிவலிங்கம்னு சொல்றாங்க இந்த இந்த இதெல்லாம் இந்த அகழ்வாராய்ச்சியில அகழ்ந்து எடுக்கப்பட்ட பொருட்கள் வாயிலாக அறி அறியப்பட்டது இதையெல்லாம் குறித்து யார் எழுதி ஜிதேந்திரநாத் ஜிஜேந்திரநாத் அதாவது இந்த அருவநிலை நிலையில சொல்லப்படுகிற இந்த நினைவு கற்கள் சிவலிங்க வழிபாடு பெண் உருவம் கொம்பு அந்த பெண் தலையில கொம்பு போல இருக்கும் சஸ்திக்கு இருக்குது எருது மரம் எல்லாம் இவங்க வணங்குனாங்க அப்படின்றத ஜிஜேஜ் ஜிஜேந்திரநாத் பேனர்ஜிங்கிறவரு தன்னுடைய டெவலப்மெண்ட் ஆஃப் ஹிண்டோ ஐக்னோகிராபி அப்படின்ற புக்ல எழுதியிருக்கிறாரு இத ஜான் மார்சலும் தன்னுடைய நூல்ல சொல்லிருக்கிறதா டாக்டர் தேவகலா பதிவு செய்யறாங்க அதாவது ஜிதேந்திரநாத் பானர்ஜியை போலவே ஜான் மார்சலும் இந்த அவர்களுடைய சிந்து வெளியினுடைய வழிபாடை குறித்து எழுதியிருக்கிறதா முன்பே சொன்னேன் இல்லையா மொஹஞ்சதாரோ அண்ட் இண்டஸ் சிவிலைஸ்டேஷன் அந்த புத்தகத்துல எழுதியிருக்கிறதா டாக்டர் தேவகலா தன்னுடைய புக்ல குறிப்பிடுறாங்க இந்த புத்தகத்துடைய பெயர் தமிழ் பக்தி இயக்கத்தின் தோற்றமும் வளர்ச்சியும் முன்னாடி சொன்னது இந்தியா தோமாவளி திராவிட கிறிஸ்தவ நாடே எவ்வாறு இது ஒரு புத்தகம் இதை எழுதினவங்களும் தேவகலா டாக்டர் தேவகலா இந்த தமிழ் பக்தி இயக்கத்தின் தோற்றமும் வளர்ச்சிங்கிறதும் டாக்டர் தேவகலா தேவகலா வேற யாரும் அல்ல தெய்வநாயகமா டாக்டர் தேவநாயகம் அவங்களுடைய மகள் இதுல ஆராய்ச்சி செய்து அவங்களும் பிஹெச்டி பாட்டம் வாங்கினவங்க இந்த சிந்துவெளி மக்கள் இந்த வழிபாடுல மிகவும் குறிப்பிடப்படக்கூடிய ஒன்று என்னன்னா வலியிட்டு கடவுளை வணங்கினார்கள் இப்ப நான் சொன்னேன் இந்த கடவுள் அப்படின்ற கான்செப்ட்ல ஒரு வேர்டு கூட இன்னைக்கு சொல்லப்படுகிற இந்து சமயத்துல சொல்லப்படுகிற ஒரு கடவுளுடைய பெயரும் இருக்காது இந்த பெண் உருவம் ஆண் உருவம் இதெல்லாம் இந்த விளக்கங்களை யார் சொல்லுவானா அடுத்த வகுப்பு நாளைய தினத்துல சகோதரி பாலின் எடுக்கிறாங்க தேவநாயகம் அவங்களுடைய பேத்தி அவங்க எடுக்க போறாங்க அதுல வந்து இந்த கிமுல இருந்த வழிபாடுகளும் சமயங்களும் அப்படின்னு சொல்லும் போது இதை இன்னும் கொஞ்சம் விரிவா உங்களுக்கு சொல்லுவாங்க ஏன்னா நான் இதுக்குள்ள போயிட்டேன்னா இந்த கிளாஸனுடைய டச் நடுகளுடைய அந்த டச் விட்டு போயிடுங்கிறதுனால எது தேவையோ அதை மட்டும் இப்ப உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறேன் நான் நாளைக்கு இதை குறித்து அந்த வழிபாடுகளும் சமயங்களும் குறித்து சகோதரி பாலின் உங்களுக்கு தெளிவா சொல்லி கொடுப்பாங்க இப்ப இந்த சிந்துவெளி சமவெளி உடைய அந்த வழிபாட பார்த்தோம் அப்ப இந்தியாவுல இருந்த வழிபாடு என்ன சமயங்கள் என்ன அதாவது தோமா தூய தோமா அவர்கள் இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம நாட்டுல இருந்த இந்தியாவில இருந்த சமய நிலை என்ன வழிபாட்டு நிலை என்ன அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம் வரலாறு அதாவது ஹிஸ்டரிய கிமு கிபி இப்படிதான் பிரிச்சிருக்கிறாங்க அதை எல்லாரும் இன்னைக்கு ஒத்துக்கிறோம் இன்னைக்கு சிலர் வந்து அதை திரிக்க பாக்குறாங்க ஆனா திரிக்க முடியாது கடவுளை நம்புறவங்க கடவுளை நம்பாதவங்க யாரா இருந்தாலும் ஏதாவது ஒண்ணு எழுதணும்னா இப்ப போடுறோம் பத்திரிக்கை அடிக்கிறோம்னா இத்தனை வருஷம் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின்றத நம்ம பதிவு செய்யாம ஒண்ணும் பண்ண முடியாது அப்படி கிறிஸ்துவுக்கு முன் இந்தியாவில இருந்த சமயம் என்ன வழிபாடு என்னங்கிறத பாக்க போறோம் நம்ம தோமா அவர்கள் வந்து இயேசு பெருமானுடைய நேரடி சீடை இயேசுவோட கூடவே பயணித்தவர் இயேசு பலியாகிறாரு இதை வேதத்தை வாசிச்ச எல்லாருக்கும் தெரியும் ஜென்ரலா எல்லாருக்குமே ஒண்ணு இயேசு அதாவது பைபிள் படிக்காமலேயே எல்லாருக்கும் ஒண்ணு இயேசு பலியாகி மூன்றாம் நாள் உயிரோடு இழந்தார் நல்லா தெரிஞ்சுக்கோங்க மறித்தார்னு சொல்லாதீங்க இனிமே கத்துக்கோங்க பலியானார் மறித்தார்னு சொன்னா அடக்கம் பண்ணிட்டாரு அப்படியே போயிட்டாருன்னு அர்த்தம் ஆனா அவர் அம் அடக்கம் பண்ணப்படவில்லை அவர் வந்து சாதாரணமான மரணம் அது கிடையாது தன்னை உணர்ந்து தன்னுடைய ஐம்புலன்களையும் பலியாக்கியவர் பலி வேறு மரணம் வேறு மரணத்தை மரணம் அடைகிறது வேறு இயேசு பலியாகி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து அன்னைக்கு தன்னோடு வாழ்ந்த மக்களுக்கும் சீரர்களுக்கும் காட்சி கொடுக்கிறார் அப்ப தூய தோமா அந்த இடத்துல இல்ல பின்னாடி கேள்விப்படுறாரு இப்படி இயேசு உயிர்த்தெழுந்துட்டாரு நாங்கெல்லாம் கடவுளை பார்த்தோம் இயேசுவ பார்த்தோம் இயேசு பெருமான பார்த்தோம் அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்றாரு அவருடைய விழா காயங்களை நான் கை போட்டு பார்த்தாதான் நம்புவேன் அதனால அவருக்கு ஒரு பெயர் கொடுக்குறாங்க சந்தேகத் தோமா ஆஹ் ஏசுவே கேட்பாரு காணாமல் விசுவா கண்டு விசுவாசிக்கிறவர்களை விட காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவாங்க அப்படின்னு ஒன்னு எல்லாருக்கும் தோமாவை குறித்து ஒரு ஸ்டெப் கீழே நினைப்போம் ஆனா அப்படி கிடையாது அவர் வந்து பகுத்தறிவு வழியில சிந்திக்கிறாரு கடவுள்னு நம்ம கூடவே இருந்தாரு கடவுள் நிறைய போதிச்சாரு எல்லாம் சொன்னாரு அவங்க எல்லாம் யோசி அன்னைக்கு வாழ்ந்த சீரர்கள் யோசிச்சுக்கிட்டு இருந்தது என்னன்னா இன்னைக்கு நம்ம பைபிளை படிச்சு நமக்கு தெளிவான விளக்கம் தெரியுது கடவுள் முழு உலகத்தினுடைய பாவத்தை சுமந்த தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியா வந்தாருங்கிறது நமக்கு நல்லா தெரியுது அன்னைக்கு வாழ்ந்தவங்களுக்கு முதல்ல அவங்க ஃபர்ஸ்ட் தாட் அதுக்கப்புறம் அவங்க விளங்கி கொள்றாங்க ஆனா ஃபர்ஸ்ட் தாட் எப்படின்னா அவங்க வந்து நமக்கு இந்த ராஜ்யத்தை கொடுக்கறதுக்கு உலக பிரகாரமான ராஜ்யத்தை கொடுக்கறதுக்கு வந்த கடவுளா தான் நமக்கு அந்த வந்த ஒரு நபரா தான் ஏசுவை பார்த்தாங்க பின்னாட்கள்ல தான் அவர் வந்து ரத்தம் செஞ்சுற கடவுள் அவர் உயிர் பிறகு பிறகுதான் அந்த வல்லமையினால பரிசுத்தாவின் நிறைவு பெற்ற பிறகுதான் அவங்களுக்கு அவர் கடவுள்னு அறிக்கையிட முடியுது அத யாரு ஃபஸ்ட் சொல்றான்னு சொன்னாக்கா தான் சொல்றாரு நான் விரலை போட்டு பாப்பேன்னு சொன்னவர் இயேசுவை கண்ட உடனே விரலை போட்டெல்லாம் பார்க்கல தன்னுடைய ஆன்மாவில உணர்றாரு இவருதான் கடவுள்னு அதனால தான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிடுறாரு அந்த ஆண்டவரேன்னு அறிந்த பிறகு ஆன்மாவில உணர்ந்த பிறகு இயேசுவோட கட்ல என்ன சகல சிருஷ்டிக்கும் போய் உங்களுடைய நற்செய்தியை சொல்லுங்க அந்த பாரத்தை எடுத்துக்கொண்டதுனால எங்க வர்றாரு இந்தியாவுக்கு வராரு குறிப்பா தமிழகத்துல வந்து ஊழியர் செய்றாரு தூய தோம வந்தது ஊழிய செய்தது இதெல்லாம் கடந்த நாட்கள்ல பார்த்தோம் அதுல நிறைய பேருக்கு குழப்பங்கள்லாம் இருந்தது வருஷத்தாவியானவத்தை கேளுங்க உங்களுக்கு தெளிவா வழி நடத்திடுவாரு தூய தோமா வர்றாரு முதலாம் நூற்றாண்டுல வரும்போது அங் இங்க கிமூலையும் தோமா இங்க வரும்போதும் இருந்த நிலை என்னன்னு கேட்டாக்கா இரண்டு சமயங்களும் மூன்று வழிபாடுகளும் இருக்குது அந்த இரண்டு சமயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஒண்ணு சமணம் இன்னொன்னு பௌத்தம் இந்தியாவில் இருந்த சமயங்கள் அதாவது கிமுல் இந்தியாவில் இருந்த சமயங்கள் சமயம்னு சொன்னா மதத்தை குறிக்கும் மதம்ன்ற வார்த்தையை கூட ச மதம் அப்படின்ற வார்த்தையை தவிர்த்து சமயம்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் சமைத்து பக்குவப்படுத்தப்பட்டது சமயம் மதம்னு சொன்னா யானைக்கு பிடிச்சாலும் டேஞ்சர் மனுஷனுக்கு பிடிச்சாலும் டேஞ்சர் கிறிஸ்தவ மதம் தான் பெறுதுன்னு சொன்னாலும் தப்பு இந்து மதம் தான் பெறுதுன்னு சொன்னாலும் தப்பு இஸ்லாம் மதம்தான் பெருதுன்னு சொன்னாலும் மதம் பிடித்த மனிதர்களால தான் சண்டைகளை உருவாகுது ஆனா சமயத்தினுடைய அடிப்படை தத்துவங்கள் அடிப்படை கோட்பாடுகளை தெரிந்து கொண்டா அந்த வெறுப்பு நிலை நீங்குங்கிறது வரப்போற வகுப்புகள்ல உங்களுக்கு விளக்கமா எடுத்து சொல்றோம் இப்போ இப்போ வந்து இதுல என்ன சொல்ல வரேன்னா பௌத்தம் சமணம் இந்த ரெண்டுமே கடவுள் நம்பிக்கையற்ற சமயங்கள் கடவுளை குறித்து அறியாத கடவுளை ஏற்றுக்கொள்ளாத சமயங்கள் ரெண்டு சமயத்திலையுமே பலியிட்டு வணங்கும் முறை கிடையாது ஏன்னா கடவுளை நம்மள முன்பே பார்த்துட்டோம் அங்க கடவுளை வணங்குறதுக்கு பலியிட்டு வணங்கினாங்கன்றத பார்த்துட்டோம் ஆனா இந்த ரெண்டு மதத்திலையுமே பலியிட்டு வணங்குற முறை கிடையாது இதை குறித்து விரிவா நாளைக்கு சகோதரி உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க அடுத்தது வழிபாடுகள் கிமுல இருந்த மூன்று வழிபாடுகள் ஒண்ணு சிந்து சமவெளி வழிபாடு ரெண்டாவது பலன் திராவிட வழிபாடு மூன்றாவது ஆரிய வழிபாடு முன்பே சிந்து சமவெளி வழிபாடு குறித்து உங்களுக்கு விளக்கமா சொல்லிட்டேன் இப்போ இந்த பலன் வழிபாடு இதை குறித்து சிறிதளவு பார்ப்போம் இந்த பலந்திராவிட வழிபாடு குறித்து எங்க நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொன்னா சங்க இலக்கியங்கள்ல படிக்கலாம் சங்க இலக்கியத்தினுடைய காலம் அப்படிங்கிறது கிமு மூன்றாம் நூற்றாண்டுல தொடங்கி கிபி மூன்றாம் நூற்றாண்டு வரைக்கும் அது அந்த இடைப்பட்ட காலத்தை தான் சங்க இலக்கிய காலம் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க அப்ப அந்த சங்க இலக்கிய காலத்துல இந்த நடுகள் வழிபாடு எந்த பெயர்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாக்கா கந்து என்ற பெயரில் அழைக்கப்பட்டது நல்லா கேட்டுக்கோங்க சங்க இலக்கியத்தின் வழியாக அறியப்படும் பழந்தமிழர் வழிபாட்டுல இந்த நினைவுகள் அதாவது நடுகள் கந்து என்ற பெயர்ல அழைக்கப்படுகிறது அதுக்கு ஆதாரமாக சொல்லப்படுகிறது பட்டினப்பாலை நாளைக்கு அந்த வகுப்புல எது அந்த சங்க இலக்கியங்கள்னு உங்களுக்கு வகையறை கொடுத்துருவாங்க பத்து பாட்டு எட்டு தொகை நிறைய இருக்குது அதை குறித்து நாளைய வகுப்புல சொல்லுவாங்க அந்த பட்டினப்பாலைன்ற நூல்ல இருநூற்றி நாப்பத்தி ஆறு டு நாப்பத்தி எட்டாவது பாடல் வரைக்கும் இந்த கந்துன்றதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இதுதான் பலன் திராவிடர்களுடைய வழிபாட்டு முறை அதாவது நினைவுகள் கந்துன்ற பெயர்ல அழிக்கப்பட்டது அடுத்தது ஆரிய வழிபாடு சிந்து சமவெளி வழிபாடு பார்த்தோம் பழன்திராவிடர்களுடைய வழிபாடு பார்த்தோம் அடுத்தது ஆரியர்களுடைய வழிபாடு ஆரியர்கள்னா வேற ஒருத்தரும் நம்ம நாட்டுக்கு கடந்து வந்தவர்கள் அது தனியா ஒரு வகுப்பே எடுப்பாங்க யார் ஆரியர்கள் யார் திராவிடர்கள்னு ஒரு வகுப்பே எடுப்பாங்க அதுல யார் யார் ஆரியர்கள்ன்றத உங்களுக்கு தெளிவா சொல்லி கொடுத்துருவாங்க இப்ப அவர்களுடைய பொது பெயர் ஆறு குரூப்பை சேர்ந்தவங்களுக்குதான் தான் ஆரியர்கள் ஆரியர்கள்னா அந்நிய நாட்டை சேர்ந்தவர்கள்னு அதுக்கு பொருள் அதை கொடுத்தவங்களும் நம்ம இந்திய திருநாட்டை சேர்ந்த திராவிடர்கள் தான் அந்த ஆரியர்களுக்கு என்று தனியாக ஒரு சமயமே கிடையாது தெளிவா தெரிஞ்சுக்கோங்க இந்து சமயத்தை உருவாக்கியவர்கள் ஆரியர்கள் அல்ல அதை வச்சுக்கோங்க அவங்களுக்கு ஒரு ஒரு மதம் ஒரு சமயம் அப்படின்ற ஒன்றே அவங்களுக்கு கிடையாது வெறும் வழிபாடு மட்டும்தான் அவங்க கிட்ட இருந்துச்சு எப்படி வழிபாடு செய்தாங்க அப்படின்னு சொன்னா தீய வளர்த்தார்கள் இவங்க எல்லாருமே வந்து கைபர் போலன் கணவாய் வழியா உள்ள வந்தாங்க பாரசீகர் ஹூனர் ஹுசானர் இப்படி கைபர் போலன் கலமாய் வழியாக இந்தியாவுக்குள்ள வளர்ந்த வந்தாங்க அப்படிங்கிறது ஹிஸ்டரி புக்ல ரெக்கார்ட் ஆயிருக்கிற ஒண்ணு நம்மளுடைய ஸ்டூடெண்ட் இன்னைக்கும் வந்து சின்ன பிள்ளைங்களோட ஹிஸ்டரி புக்கை எடுத்து பாத்தீங்கன்னா இந்த காரியம் பதியப்பட்டிருக்கிறது அந்த ஏன் அவங்க தீ வளர்த்தாங்கனாக்கா தீயை தான் அவங்க வணங்கினாங்க அப்படின்னு சொன்னாக்க குளிர் நாட்டுல வாழ்ந்தாங்க அப்ப அவங்களை காப்பாத்துனது அவங்க நெருப்பு மூட்டி அதர் பக்கத்துலதான் உக்காந்துப்பாங்க அதனால தான் இன்றைய வரைக்கும் நம்மளுடைய திருமணத்துல பிராமண சகோதரர்கள் வந்து உட்கார்ந்து திருமணம் நடத்தும் போது புரோகிதர்கள் சொல்லி உட்கார்ந்து நடத்தும் போது இன்னைக்கு சொல்லப்படுற எந்த தெய்வத்தினுடைய கடவுளுடைய படத்தையும் வைத்து அவங்க வந்து திருமணம் செய்து வைக்க மாட்டாங்க வீடு கற்ற கிரக பிரவேசம் செய்யறது செய்ய மாட்டாங்க இல்லை ஒரு காது குத்து விழாவோ எது எந்த நிகழ்ச்சியோ எதை முதல்ல வளர்ப்பாங்கன்னா தீ வளர்ப்பாங்க கோமம் வளர்க்கறது ஏன்னா தீ தான் அவங்களுக்கு கடவுள் அந்த அது மட்டும் இல்லை அன்னைக்கு வாழ்ந்த அந்த ஆரியர்கள் அந்த தீயை வளர்க்கறதுல விலங்குகளை பலியிட்டு அதனுடைய புலால அதாவது மாம்சத்தை சாப்பிட்டு வாழ்ந்தாங்க சுறாபானம் சோமபானுன்ற மது வகைகளை குடித்தாங்க இதை கேட்குற ஒரு ஒருவேளை இதுல எத்தனை பேர் வந்து ஹிந்து பேக்ரவுண்ட்ல எஸ்பெஷலி பிராமின் பேக்ரவுண்ட் பேக்ரவுண்ட்ல இருந்து ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கீங்கன்னு தெரியாது இதை நான் சொல்றது அவங்களை குறைத்து சொல்றதுக்காக இல்லை இதுதான் அவங்களுடைய வாழ்க்கை முறை இதை நான் சொல்லலைங்க ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க சமீபத்துல அதாவது ஒரு ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறுல சடங்குகளின் கதை அப்படின்னு ஒரு புத்தகம் ஆஹ் இந்து மதம் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி நக்கீரன் ஆஹ் கோபால் அவர்கள் தன்னுடைய பப்ளிஷ் பண்ணாங்க அந்த புத்தகத்தை அது ரெண்டு பாகம் அதை எழுதினவர் பேரு அக்னிஹோத்திரம் ராமானுஜ தாத்தாச்சாரியார் சடங்குகளின் கதை இந்து மதம் எங்கே போகிறது அது ரெண்டு வால்யூம் இருக்குது முதல் பாகம் ரெண்டு பாகம் இரண்டாம் பாகம்ல இருக்குது அதை எழுதின ஆத்தர் நேம் வந்து அக்னிஹோத்திரம் ராமானுஜர் தாத்தாச்சாரியார் ஏறக்குறைய நூத்தி ஐந்து வயது உடையவர் அவர் வந்து இதுல வந்து இந்த பிராமணர்களுடைய காரியங்கள் அனைத்தையும் கொடுத்து எழுதிருக்கிறார் அது ஒரு வாலிப பிள்ளைட்ட கொடுத்து வாசிக்க முடியாத அளவுக்கு அதுல வந்து சில த ரொம்ப அவதூறான காரியங்கள்லாம் இதுல இருக்கு அவரு அவருடைய நாலேஜை வச்செல்லாம் எழுதல அவங்க செய்யற அந்த சடங்குகள் அந்த கதைகளை அந்த சம்பவங்களை அவர் தொகுத்து எழுதியிருக்கிறாரு முடிஞ்சவங்க அதை வாசிச்சு வாங்கி பாருங்க ஆஹ் எல்லா புத்தக கடைகளிலுமே அது கிடைக்கும் நக்கீரனோட வெளியீடு இருக்கிற எல்லா இடத்துலயும் அந்த புக்கு கிடைக்கும் அதுல இந்த வழிபாடு அவங்க எப்படி இந்த ஆரியர்கள் வழிபாடு செய்தாங்கன்றத அவர் தெளிவா விளக்கியிருப்பார் அந்த புத்தகத்தை வேணா வாசிச்சு பார்த்துக்கோங்க இத எதுக்கு இவ்வளவு கிளியரா சொல்றேன்னா இவங்களோட இதுதான் எது சாம அதிர்வன வேதங்கள் அது சமஸ்கிருதத்துல எழுதப்பட்டிருக்குது அப்ப அதனுடைய வேதங்கள்னாலே அது பழைய காலம் ரொம்ப முந்தைய காலம்னு சொல்லுவாங்க ஆனா சமஸ்கிருதத்தினுடைய முதல் கல்வெட்டே கிபி இரண்டாம் நூற்றாண்டுலதான் காணப்படுகிறது இதுக்கும் உங்களுக்கு எவிடன்ஸ் பின்னாடி நாட்கள்ல சமஸ்கிருதத்தை குறித்த தனி வகுப்பு இருக்குது ஆரியர்கள் குறித்து எடுப்பாங்க சமஸ்கிருதம் குறித்தும் எடுப்பாங்க இதுல ஒரு ஒன் லைன் மட்டும் இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் சமஸ்கிருதம் கிபி ரெண்டாம் நூற்றாண்டில் மட்டும்தான் காணப்படுகிறது சமஸ்கிருதம் எப்படி உருவாக்கப்பட்டது யாரால் உருவாக்கப்பட்டது எந்த காலத்துல உருவாக்கப்பட்டது எங்கு உருவாக்கப்பட்டது இதை குறித்தெல்லாம் விரிவான வகுப்பு உங்களுக்கு கண்டிப்பா வரும் ஆனா இதை தாண்டி ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு சி சௌத்ரி அப்படிங்கிறவர் தன்னுடைய ஹிந்துவிசம் அப்படின்ற புத்தகத்துல நைன்டீன் செவன்டி நைன்ல அந்த புத்தகம் வந்திருக்குது அந்த புத்தகத்துல இந்த சமஸ்கிருத கல்வெட்டு என்ன நூற்றாண்டுல கிடைக்கப்பட்டது அப்படிங்கறத குறித்தெல்லாம் எழுதியிருக்கிறாரு இது அலெக்சாண்டர் ஹாரிஸ் என்பவர் தன்னுடைய புத்தகத்துல கோட் பண்றாரு இவ்வா இந்த மாதிரி மேல சொல்லப்பட்ட இந்த சமயங்கள் இந்த வழிபாடுகள் இதையெல்லாம் பார்க்கும்போது சமயத்திற்கும் வழிபாட்டுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு அப்படிங்கறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க அதாவது கிமுல சொல்லப்பட்ட சமயத்திற்கும் வழிபாட்டுக்கும் உள்ள மிகப்பெரிய ஒரு வேறுபாடு என்னன்னா சமயத்துல வழி கொடுத்து வணங்கும் முறை கிடையாது வழிபாடுகள்ல சம் வழி கொடுத்து வணங்கும் முறை இருந்தது அதாவது சமயம் அப்படின்னு சொன்னா அதற்கு இந்த சில அடிப்படை கோட்பாடுகள் இருக்கணும் பண்டமெண்டல் இருக்கணும் இப்ப நான் வந்து அடுத்து உங்களுக்கு இந்த மாத இறுதியில வந்து சைவ சமயத்தை குறித்து இலக்கியங்கள் வழியாகவும் புராண நோக்கு போறேன் அப்ப அந்த அடிப்படை கோட்பாடுகள் குறித்து உங்களுக்கு தெளிவா சொல்லிக் கொடுப்பேன் சைவத்தினுடைய அடிப்படை கோட்பாடுகள் எது அது பைபிளோடைய அடிப்படை கோட்பாடுக்கு எப்படி ஒத்துணைக்குது அப்படிங்கிறது அடிப்படை கோட்பாடுகள்னா பண்டமெண்டல் டாக்டரிஸ் அந்த அடிப்படை கோட்பாடுகள்னா ஒரு முழு முதற் கடவுள் ஒரு சமயம்னு எடுத்துக்கிட்டா ஒரு முழு முதற் கடவுள் இருப்பாரு அவரை வழிபடுற முறை இருக்கும் ஒரு பவுண்டரி இருக்கும் அதுக்கு அந்த சமயம் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா சைவ சமயத்துடைய கடவுள் சிவன் சொல்லப்படுவாரு அவரை எப்படி வணங்கணும் அப்படிங்கிற முறையெல்லாம் சைவ சமயத்தை குறித்த நூல்கள்ல எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த வழிபாடு அப்படிங்கறது அப்படி கிடையாது ஒரு வரைமுறைக்கு உட்பட்டதல்ல ஒரு ஒரு க கள்ள கடவுளா நினைச்சு அதை நட்டு வழிபடுறது நேற்றைக்கு சகோதரர் திருத்தொண்டர் சம்பத் சொன்னாங்க இல்லையா அஹ் நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் அப்படின்னு சொல்லி சிவ வாக்கியார் சொல்லும் போது அதை அவர் வந்து கண்டம் பண்ணி எழுதுறாரு நட்டக்கல்லு தெய்வம் என்று நம்பி சுற்றி சுற்றி வந்து முணுமுணுக்கும் மந்திரம் ஏதா நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் இருக்கே அப்ப கல்லு நட்டு வணங்குனாங்க அதை சுத்தி வந்து முணுமுணுத்து மந்திரம் சொன்னாங்க அதை பூ போட்டு வணங்கினாங்க அதுக்கு பலியிட்டு வணங்குனாங்கன்றதுக்கு இது ஒரு ஆதாரமான ஒரு பாடல் அது அந்த 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 வழிபடுற போல அந்த கல்ல வழிபடும் போது நம்ம சில ஒரு சிலர் வந்து கடவுளை நினைச்சு கல்நட்டு வழிபட்டிருக்காங்க சிலர் வந்து குடும்ப முன்னோர்கள் தனக்கு முன்னாடி இருந்த தாத்தா பாட்டி அவங்க நினைவா ஆஹ் நினைச்சும் வழிபட்டிருக்கிறாங்க கல்நட்டு வழிபட்டிருக்காங்க அதாவது ஒரு நல்ல அரசாட்சி செய்த ஒரு அரசனையும் இந்த ஊருக்காக தியாகம் செய்த உயிர் தியாகம் செய்தவர்களுக்காகவோ இப்ப ராணுவத்துல இறந்து எல்லாம் நினைக்கிறோம் இல்லையா இன்னைக்கு கூட நம்ம சென்னையில மரியா நம்ம கிண்டி போற வழியில அந்த நினைவுகள் பார்ப்போம் நினைவு வழிபாடு இடம் வெறும் கல்லுக்கல்லாவே நட்டு வச்சிருப்பாங்க அப்ப அந்த மிலிட்ரியில இறந்தவர்களுடைய நினைவா அதை வைக்கிறாங்க அது போல நம்ம ஏற்பாட்டை முன்னோர்கள் காலத்துலயும் அப்படி ஒரு வழிபாடு முறை இருந்திருக்குது இந்த இதுக்கு இந்த அந்த சமயத்துக்கும் வழிபாட்டுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் சொல்லிட்டு வழியிட்டு வணங்குறாங்க அடுத்தது அந்த கடவுளை என்ன சமயத்துல வந்து வலி கொடுக்காம வணங்குனாங்க மேல கூறப்பட்ட மூன்று வழிபாடுகள்லயும் வலி கொடுத்து வணங்குனாங்க அப்படிங்கிறது தான் இந்தியாவுல கிமுல இருந்த நிலை இத தெளிவா நம்ம இப்ப பாத்துக்கிட்டோம் அடுத்தது கல்பட்டு வழிபடுகிற முறை திருவிவிலியத்தில் அதாவது பைபிள்ல எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத இனி பார்ப்போம் திருவு நினைவுகள் அதாவது நடுகள் அது எப்படி சொல்லப்பட்டிருக்குது இந்த கடவுளை நினைச்சு வைக்கப்பட்ட நடுகள் சிந்து வழியில காணப்படுவது போலவே இசரவேல் வழிபாட்டிலும் காணப்படுகிறது இஸ்ரவேல் அப்படின்னு சொன்னாலே பழைய ஏற்பாட்டு காலம் பழைய ஏற்பாட்டுல இஸ்ரேவேல்னு யார சொல்லுவாங்கன்னா யாக்கோப சொல்லுவோம் இதை குறித்து டாக்டர் மு தெய்வநாயகம் விவிலியம் திருக்குறள் சைவ சுத்தாந்தம் முப்பாய்வு அப்படின்ற புத்தகத்துல பேஜ் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி செவன் அந்த நூலில் விரிவா எழுதியிருக்கிறாங்க அதை நான் கொஞ்சம் உங்களுக்கு சுருக்கமா உங்களுக்கு சொல்லிடுறேன் முழுசா சொன்னோம்னா குழம்பிப்பீங்க ஒரே நேரத்துல நிறைய மூளையில திணிக்க முடியாது நம்மளுடைய பிரெயின் கெபாசிட்டிக்கு அட்ட டயத்துல ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் மினிமம் தேர்ட்டி மினிட்ஸ் டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் கேட்கற திறன் நமக்கு அதுல டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் நம்ம கிராஸ் பண்ணவே முடியும் அதனால நிறைய காரியங்களை நான் உங்கள்கிட்ட சொல்லல மெயின் காரியத்தை மட்டும் உங்களோட உங்களோட இப்ப நான் ஷேர் பண்ணிக்கிறேன் பைபிள் படிச்ச எல்லாருக்கும் நல்லா இந்த பகுதி தெரியும் ஆதி ஆகும் இருபத்தி எட்டாம் அதிகாரத்துல ஆஹ் யாக்கோபு தன்னுடைய மாமன் மாமனாஷியா லாபானை சந்திக்க போறாரு யாக்கோபு செய்த சின்ன தவறின் காரணமாக அவர் தன்னுடைய அப்பா அம்மாவை விட்டுட்டு தன் அண்ணனுக்கு பயந்து தன்னுடைய மாமனை நோக்கி தன் உயிர் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக மாமன் வீட்டுக்கு போறாரு இந்த சம்பவம் ஆதி ஆகும் இருபத்தி எட்டாம் அதிகாரத்துல இருக்கு இந்த யாக்கோபு வந்து இஸ்ரவேல் என்ற பெயர் பெறாரு அது பின்னாட்கள்ல ஆப்ரஹாமனுடைய பேரன் தான் யாகோபு அதுவும் உங்களுக்கு தெரியும் அவர் காணான் தேசத்துல இருக்காரு அங்க இருந்து இந்த நிகழ்ச்சியினால எங்க போறாரு லாபான் வாழ்ந்த சீரியா நாட்டிற்கு போறாரு லாங் டிராவல் அது அதனால ஒரு நாள் நைட் அவர் போய் ஸ்டே பண்ற ஒரு இடத்துல போய் தங்குறார் அந்த இடத்துல அவருடைய கனவு வருது தூக்கத்துல கனவு வருது அந்த கனவுல கனவுல பாக்குறாரு தூக்கம் களைஞ்சு கண் விழிச்சோன்னா அந்த அதிகாரம் பதினைஞ்சாவது வசனத்துல அவர் சொல்லுவாரு அவருக்கு ஒரு வாக்கத்த கொடுக்குறாரு நான் சொன்னதை நிறைவேற்றும் உன்னை கைவிடுவதில்லை கனவு கண்டு கண் விழிச்ச பிறகு பதினாறாவது வசனத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்குது அவர் இந்த இடத்துல நான் கடவுளை கண்டேன் அந்த கனவு நான் கடவுளை பார்த்ததெல்லாம் சொப்பணும்னு சொல்லி அவர் விட்டுடல கடவுளை இந்த இடத்துல நான் பார்த்தேன் அதனால என்ன பண்றாருன்னா தன் தலைக்கு வைத்திருந்த அந்த கல்லை எடுத்து அந்த இடத்துல நடுறாரு கடவுள் என்னோடு பேசி எனக்கு காட்சி கொடுத்த இடம் இது கடவுளின் வீடு அது எப்படி பைபிள் போ சாதாரணமா நம்ம பைபிள் எப்படி போட்டிருக்கோம்னா வாசஸ்தலம் அப்படின்னு போட்டிருக்கோம் இத பொது மொழிபெயர்ப்புல தூய தமிழ்ல போய் பாத்தீங்கன்னா கடவுளின் இல்லம் அப்படின்னு போட்டிருக்கும் பார்த்த இடத்த கடவுள் தனக்கு காட்சி கொடுத்த இடத்த யாக்கோப் என்ன பண்றாருன்னா அது தெரியணும் அடை ஐடென்டிஃபை பண்றதுக்காக அது அடையாளமா இருக்கணும்ங்கிறதுக்காக ஒரு கல் தூணை எடுத்து அந்த இடத்துல நடுறாரு அந்த கல் தூணுக்கு அவர் என்ன இன்னொரு காரியம் செய்யறாருன்னா நான் போயிட்டு திரும்பி வரும்போது என்ன அவர் என்ன வாக்குத்த கொடுத்திருக்காரு நான் சொன்னதை நிறைவேற்றும் அளவு உன்னை கைவிடுவதில்லைன்னு கடவுள் சொல்லியிருக்கிறார் அப்ப திரும்பி நான் இந்த இடத்துக்கு வருவேன் இப்ப வெறும் கையா போறேன் திரும்பி வரும்போது நான் வந்து கடவுளுடைய ஆசீர்வாதத்தோட வருவேன் அப்ப பத்துல ஒரு பாகம் உனக்கு தசம பாகமா செலுத்துவேன் அப்படின்ற ஒரு பொருத்தனையை செய்து கொண்டு அந்த கல்லு நல்லா அடையாளம் தெரியணுங்கிறதுக்காக அது மேல எண்ணெய் பூசுகிறார் ஏன்னா எத்தனை நாள் கழிச்சு வரப்போறாருங்கிறது அவருக்கு அப்ப தெரியாது அப்ப வரும்போது அந்த கல்ல வந்து தெரிந்து கொள்றதுக்காக அதை அடையாளம் காண்றதுக்காக அதுல எண்ணெய் பூசுறாரு இவ்வாறுதான் நினைவுக்கல்லை நாட்டி வணங்கும் முறை இஸ்ரவேல்ல தோன்றுனா நம்ம பைபிள் வழியா திருவிபலயத்தின் வழியா வரலாற்று ஆதாரமா இதை நம்ம பாக்குறோம் அப்ப அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அது சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு சொன்னாக்கா இல்ல நிறைய இடங்கள்ல அந்த கல் தூணை கொடுத்த கல் நட்ட இடம் கடவுள் கல் நட்ட நன்றதை குறித்து பழையாற்பாட்டில் நிறைய இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது ஆதியாகம் தான் வந்து யாக்கோபு முதன் முதல் கல் நட்டு பெத்தேல் அப்படின்னு அதுக்கு ஒரு பெயர் வைக்கிறாரு அதுதான் கடவுளுடைய இல்லம் இது கடவுளுடைய வீடு அப்படின்னு அந்த லூஸ் அப்படிங்கறதுக்கு பெத்தேல்னு ஒரு பெயர் கொடுத்து கடவுளுடைய இல்லம்னு வைக்கிறாரு அடுத்தது என்ன பண்றாருன்னா தன்னுடைய மாமன் வீட்டுக்கு போயிருக்கும் போது மாமன் மாமனாகிய லாபானும் யாக்கோவும் ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கிறான் இந்த சம்பவத்துக்குள்ளெல்லாம் நம்ம போக வேண்டாம் அதனுடைய அதெல்லாம் பைபிள் படிக்கிறவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் ஆதியாகமும் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி எயிட் வர்சஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி எயிட்ல இந்த சம்பவம் இருக்குது அந்த உடன்படிக்கை பண்ணிக்கிற இடத்துல கற்குவியலை குவிச்சு வைக்கிறாங்க அதுக்கு பேர் ஒண்ணு கொடுக்குறாங்க சகதூதா கலயத் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து எபிரேய பாஷையில கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து அந்த அது மீனிங் என்னன்னா ரெண்டு பேரும் உடன்படிக்கை செய்துக்கிறாங்க கல்ல குவிச்சு வச்சு லாபானு யாக்கோபும் உடன்படிக்கை செய்துக்கிறாங்க அடுத்தது வந்து யாத்ராகமும் இருபத்தி நான்காம் அதிகாரம் நான்காவது வசனத்துல மோச என்ன பண்றாருன்னா சீனாய் மலையினுடைய அடிவாரத்துல ஒரு பலிபீடு அமைக்கிறாரு பனிரெண்டு தூண்களை அந்த இடத்துல நிறுத்துறாரு கடவுளுடைய வார்த்தையின்படி அந்த இடத்துல ஒரு பலிபீடம் பனிரண்டு தூண்கள் நிறுத்துறாரு இது மோசே சீனாய்மலை அடிவாரத்துல செய்தது யாத்திராகமம் இருபத்தி நான்கு நான்கு இது கூறப்பட்டிருக்கிறது அடுத்தது யோசுவா நான்காம் அதிகாரம் இருபதாவது வசனம் அந்த யோர்தானை கடந்த உடனேயே கடவுள் செய்த அந்த அற்புதத்துக்கு பனிரெண்டு கற்களை அந்த இடத்துல நட்டு வைக்கிறாரு யோசுவா வந்து யோர்தானை கடந்தவுடன் பனிரெண்டு கற்களை அங்க நட்டு வைக்கிறாரு அது யோசுவா நான்காம் அதிகாரம் இருபதாவது வசனம் அடுத்தது ஒன்னு சாமுவேல் ஏழாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்துல சாமுவேல் கல்லை நட்டு பலிபீடம் கட்டி அங்க வழிபடுறாங்க அது உதவின கல்னு சொல்லி அதுக்கு எபினேசர்னு பேர் வைக்கிறாங்க இவ்வாறு கல் நட்டு வழிபடுகிற முறை பழைய பட்ட நிறைய இடத்துல இருக்கு இத வந்து தேவகலா டாக்டர் தேவகலா அக்கா தன்னுடைய அந்த நான் முன்பே சொன்ன அந்த இந்தியா ஒரு தோமாவளி திராவிட கிறிஸ்தவ நாடே எவ்வாறுன்ற நூல்ல எழுதி வச்சிருக்கிறாங்க அந்த புத்தகத்தை வாங்கும் போது இந்த குறித்த காரியங்கள் எல்லாம் இன்னும் நீங்க விரிவா தெரிந்து கொள்ளலாம் இப்படி கல்நட்டு வழிபடுகிற முறை பல இடங்கள்ல விவிலியத்துல விலக்கி கூறப்பட்டது ஒவ்வொரு எதுக்கு செய்யறாங்கன்னா கடவுள் செய்த தன்னுடைய தனக்கு செய்த நன்மைக்கு அற்புதத்துக்கு வெற்றி பெற்றதற்கு உதவி செய்ததற்கு உடன்படிக்கை செய்து கொண்டதற்கு இப்படி எல்லாத்துக்கும் ஒரு கல்லை நட்டு அல்ல கல் குவியலை நட்டு அல்ல கல் தூண நட்டு தான் அவங்க வழிபட்டிருக்கிறாங்க இதுதான் இஸ்ரவேலர்கள் நட்ட நினைவுகள் நட்டு வழிபட்டது திருவுளையத்தில் கூறப்பட்டிருக்கிறது பலிபிடம் அமைத்து பழியிட்டு வழிபடும் முறை தமிழ்நாட்டில இருந்து இஸ்ரோவேல இஸ்ரோவேலுக்கு சென்றதா அல்லது இஸ்ரோவேல இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்ததா அப்படின்னு ஒரு கொஸ்டின் எழுப்பினோம்னா ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டோம்னா இப்ப நம்ம பார்த்துட்டு வந்த இந்த ஆராய்ச்சியின்படி படி சிந்து சமூக நாகரிகம்தான் காலத்தாலம் முற்பட்டது அங்கேயே அந்த நினைவுக்கள் வழிபாடு தோன்றிடுச்சு அந்த நினைவுக்கள் வழிபாடுதான் பின்னர் இசரவேலில் கூறப்பட்ட அந்த கல்தூன் வழிபாடாக மாறி இருக்குது அப்படிங்கிறதையும் டாக்டர் தெய்வநாயகா தன்னுடைய புத்தகத்துல பதிவு பண்ணிருக்கிறாங்க அப்ப அந்த அந்த நினைவுகள் அந்த வழிபீடம் கற்றது அந்த திராவிட சிந்து சமோழி நாகரிகத்தில் நடவப்பட்ட நடுகள் இதெல்லாம் பல திராவிட வழிபாட்டுல கந்துன்ற பெயர்ல அழைக்கப்பட்டது திரும்ப திரும்ப உங்களுக்கு ரிமைண்ட் பண்றதுக்காக தான் திரும்ப திரும்ப சொல்ற நடுகள் நினைவுக்கள் தூண் கந்து இதெல்லாம் ஒண்ணுதான் இப்படி எப்படி அந்த ஒவ்வொரு இடத்துலயும் அதுக்கு ஒவ்வொரு பெயரிட்டு இட்டு அதை வழிபட்டு வந்திருக்கிறாங்க சிந்து சமூக ஒரு மாதிரி இஸ்ரேவேல் வழிபாட்டுல ஒரு மாதிரி இந்த மாதிரி பழைய நம்மளுடைய கிமுலதான் இதெல்லாம் நடந்து கொண்டு வருகிறது இது எப்படி சிவலிங்க வழிபாடா மாறுது அப்படிங்கிறது தான் அடுத்த பகுதி தூய தோமா இங்க வந்தாரு நற்செய்தி பணி செய்தாரு இதெல்லாம் நல்லா நமக்கு தெரியும் அந்த நற்செய்தியின் வழியாகத்தான் தூய தோமா செய்த நற்செய்தியின் பயனாகத்தான் இந்தியாவில பக்தியில மாற்றம் வருது வழிபாட்டுல மாற்றம் வருது அதுல மாற்று கருத்தே கிடையாது அவர் செய்த அந்த நற்செய்தியின் பயனாகத்தான் நம் இந்திய திருநாட்டில் அறுவகை சமயங்கள் தோன்றினது இந்த முன்னாடி சொல்லப்பட்ட அந்த பழந்திராவிட வழிபாடு சிந்து வெளி வழிபாடு அஹ் ஆரிய வழிபாடு இரண்டு சமயங்கள் சமணம் பௌத்தம் இதுல எல்லாம் இருந்த நிலை மாறி பக்தி நிலையில ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுது சமயத்துல மாற்றம் ஏற்படுது அந்த வழிபாடு முறையில உள்ள மாற்றம் ஏற்படுது அது எப்படி சிவலிங்கமா மாறுதுன்னாக்கா இந்த சிவலிங்க வழிபாடுங்கிறது சைவ சமயத்தை சார்ந்தது அறுவகை சமயம் சொன்ன அந்த அறுவகை சமயத்துல ஒண்ணு சைவ சமயம் இந்த சிவ குறிப்பா சிவலிங்க வழிபாடு சைவ சமயத்தை சார்ந்த ஒன்று சிவலிங்கம் அப்படின்னு சொன்னா சிவம் பிளஸ் லிங்கம் இதை இன்னும் விரிவா அழகா சொல்லணும்னு சொன்னா அன்பின் அடையாளம் சிவம் இசைக்கோல்ட்டு அன்பு லிங்கம் இசைக்கோள்ட்ட அடையாளம் சிவலிங்கத்தை அரு உருவம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உருவமற்ற நிலை அருவம் அருவம் அப்படின்னு சொன்னா உருவமற்ற நிலை உருவம் அப்படின்னு சொன்னா உடலுடன் உள்ள நிலை ஒன்னு அருவம் ஒன்னு உருவம் இன்னொன்னு அரு உருவம் அருவம்னு சொன்னா அதுக்கு உருவமே கிடையாது உருவம்னு சொன்னா அதுக்கு ஒரு பாடி இருக்கும் செமி ஃபார்ம்னு சொல்லுவாங்க நினைவுக்கள் அந்த இங்க அருவுருவம்னு சொல்றாங்க இன்னைக்கு இருக்கிற சிவன் கோயில்களை போய் பாத்தீங்கன்னா கருவறைக்குள்ள சிவலிங்கம் இருக்கும் அதாவது அடையாளக்கல் அன்பின் அடையாளக்கள் இருக்கும் இன்னைக்கு இருக்க இந்த மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் வந்தீங்கன்னா நான் வந்து அதுக்கு நியர்பையா தான் இருக்கிறேன் கபாலீஸ்வரர் கோயில் போனீங்கன்னா கருவறைக்குள்ள சிவலிங்கம் இருக்கும் வெளியில பலிபீடம் இருக்கும் அதோடு ஒரு சின்ன பொன் சின்ன குட்டி இருக்கும் ஒண்ணு கல்லு கல்லுனாலேயோ அல்லது பொண்ணாலையோ செய்து வச்சிருப்பாங்க அதுக்கு இன்னைக்கு அவங்க சொல்ற பெயர் நந்தி இந்த ஆர்டர்லதான் வச்சிருப்பாங்க ஒன்னு சிவலிங்கம் இன்னொன்னு பளிபீடம் இன்னொன்னு கன்றுக்குட்டி இந்த காலை வேறு கன்றுக்குட்டி வேறு இளம் கொம்பா இருக்கும் சின்ன சின்ன உருவத்துல இருக்கிறது தான் கண்ணுக்குட்டி இது எதனால இப்படி இந்த ஆர்டர்ல வச்சிருக்காங்கன்னா ஒன்னு ராஜாக்கள் பன்னிரெண்டாவது நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 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 காரியத்தை பதிவு பண்றதுக்காக சொல்றேன் திருவு விளையத்துல பைபிள்ல ஒண்ணு ராஜாக்கள் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தெட்டாவது இருபத்தி ஒன்பதாவது வசனத்துல இந்த கன்று குட்டி பலிபீடம் இதை குறித்தெல்லாம் நம்ம பார்க்கலாம் இப்ப சொன்ன இந்த சிவலிங்கம்ன்ற வேர்டு எப்ப சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா கிபி ஐந்தாம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் தமிழ் பக்தி இலக்கியங்களில் கூறப்பட்டிருக்கிறது அதற்கு முன்பு இது பெயர் என்னன்னா கந்து அல்லது நினைவுகள் தான் தோமா செய்த நற்செய்தியின் பயனாகத்தான் இந்த சிவலிங்க வழிபாடு இங்க உருவாகுது இத நான் சொல்லல இத ஆராய்ச்சி செய்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க தமிழகத்தினுடைய மிக பழமையான கோவில் அப்படின்னு சொன்னாக்கா சைவ சமயத்துக்கு தலைமை கோவில் எதுன்னு சொன்னா தில்லை நடராஜர் கோவில் அதாவது சிதம்பரம் இன்னைக்கு சிதம்பரம்னு சொல்லப்படுகிற அந்த தில்லை நடராஜர் கோவில் அந்த கோவில்ல உள்ள கனக சபையினுடைய கோயில் அமைப்பு யாகோபு தொடங்கி வைத்த கோயில் வழிபாட்டின் விரிவாக காணப்படுகிறது விரிவே அதாவது யாகோபு நட்ட அந்த கல்லுனுடைய விரிவேதான் தில்லை சிதம்பரம் கோவில்ல உள்ள தில்லை அதாவது நடராஜர் கோவில்ல உள்ள அந்த கனகசபையின் கோவில் அமைப்பு இருக்கிறதா கா சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள் கூறியிருக்கிறாங்க அவருடைய கருத்து இது நம்ம ஜி யு போப் அவர்கள் தில்லையில் உள்ள அந்த சிவலிங்க வழிபாட்டையும் யாக்கோபு நாட்டின் நினைவு தூணையும் நான் ஒற்றுமை உள்ளதாக காண்கின்றேன் அப்படின்னு ஜி போப் சொல்லியிருக்கிறார் ஆஹ் சிதம்பரத்தில் உள்ள சிவலிங்க வழிபாடும் யாக்கோபு நாட்டிய நினைவு தூணும் ஒற்றுமையுடையது அப்படின்னு ஜி போப் சொல்லியிருக்கிறாரு தயானந்தன் பிரான்சிஸ் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாருன்னா தினை பால் ஏதும் அறியாத உருவம் அருவம் அற்று உருவம் அருவம் என வரையறை செய்ய இயலாத வண்ணம் விளங்குவது தினை கிடையாது பாலும் அறிய முடியாது அதுக்கு உருவம்னு சொல்ல முடியாது அருவம்னு சொல்ல முடியாது அப்படி வரையறை செய்ய இயலாத வண்ணம் விளங்குவது சிவலிங்கம் அப்படின்னு தயானந்தன் பிரான்சிஸ் சொல்றாங்க இதை ஏன் சொல்றேன்னா அந்த சிவலிங்க வழிபாடு அப்படிங்கிறது அந்த கந்து வழிபாட்டுல இருந்து எக்ஸ்டெண்ட் ஆகி மேல வருது ஒரு ஸ்டெப் மேல வந்துகிட்டே இருக்குது இப்ப நான் முன்னாடி சொன்ன மாதிரி சிந்து சமவெளியில தொடங்கி அது இஸ்ரவேலர் யூத சமயத்துல அது எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதுன்றதை பார்த்தோம் பழந்திராவிட வழிபாட்டுல வழிபாடுகள் எப்படி சொல்லப்பட்டது அப்படின்றத பார்த்தோம் அது வந்து இசைவேலர் வழிபாட்டுல வந்து எப்படி சொல்லப்பட்டதுன்றத பாத்த இப்ப இஸ்லாம்ல அது எப்படி சொல்லப்பட்டிருக்குது இஸ்லாம்ல வந்து கல் வழிபாடு அவங்கதான் வணங்கவே மாட்டாங்களே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆனா ஒரு ஒரு சில தெரிய நான் இந்த வகுப்புக்கு வந்த பிறகுதான் எனக்கு இதெல்லாம் தெரியும் இஸ்லாமில் கல் வழிபாடு சிந்து சமலை நாகரிகத்துல தொடங்கி சைவ சமயம் வரைக்கும் அந்த நினைவுக்கல் வழிபாடு எவ்வாறெல்லாம் சொல்லிட்டே வந்தது அது எப்படி சிறப்பு பெற்றது அப்படின்னு எல்லாம் பார்த்தோம் அது எவ்வாறு இஸ்லாம்ல சொல்லப்பட்டிருக்குது அது எவ்வாறு இஸ்லாமுக்கு தொடர்பு உள்ளது அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம் திருவலையத்துல கல்தூன்னு கல்தூர்னு சொல்றாங்க சைவத்திர சிவலிங்கம்னு சொல்றாங்க அதாவது கிபியில சைவத்திர சிவலிங்கம்னு சொல்லப்படுற அந்த கல் இஸ்லாத்துல கருப்புக்கள் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கருப்புக்கள் பழம் பழமையான சிவலிங்கமாக நம்பப்படுகிறது அப்படின்னு யார் சொல்றான்னா சையத் என்பவர் கூறியிருக்கிறாரு ஆர் ஆர் மல்கனி அப்படிங்கிறவர் ஒரு புக்கை எடுத்திருக்கிறார் ஒய் எஸ் செப்பரேட் சித் அப்படின்ற ஒரு புக்கை எழுதியிருக்கிறாரு அதுல அவர் என்ன கோட் பண்ணியிருக்கிறார்னா காபா சே சையத் இஸ் பிலீவ்டு டு பி அண்ட் ஓல்டு சிவலிங்கா அதாவது இந்த இந்த கருப்புக்கள் பழமையான சிவலிங்கமாக நம்பப்படுகிறதாக சையத் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கறத இந்த புத்தகத்துல அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு இஸ்லாமியர்களுக்கு கோவில் அப்படின்னு சொன்னாலே ஒன்னே ஒன்னதான் குறிக்கும் எல்லாருக்கும் தெரியும் மெக்கா ஆஹ் இஸ்லாமியர்களுக்கு ஒரு ஐந்து கடமை அதுல ஒரு மெயினான ஒரு முதல் கடமை அப்படின்னு சொன்னா மெக்காவுக்கு போயிட்டு வரணுங்கிறது அந்த மெக்காவில் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா கருப்புக்கள் இருக்குது அந்த மெக்காவில ஒரு கருப்புக்கல் இருக்குது இங்க இருக்கிற அந்த மசூதிகள் எல்லாம் ஏறக்குறைய அந்த மெக்கா இருக்கிற திசையை நோக்கி தான் அமைக்கப்பட்டிருக்கிறதா எழுதியிருக்கிறாங்க அந்த வழி அந்த அந்த மசூதிகள் எல்லாம் வெறும் வழிபாட்டு இடங்கள் தான் மெக்கா தான் அவங்களுடைய மெயின் ஒர்ஷிப் சென்டர் அந்த மெர்ஷிப் சென்டர் அந்த ஒர்ஷிப் சென்டர்ல அவங்க எதை பாக்குறதுக்கு போறாங்கன்னா கருப்புக்கல்ல வணங்குறதுக்கு தான் போறாங்க அந்த ஐந்து கடமையில ஒண்ணு அவங்களுடைய வாழ்நாளுக்குள்ள அந்த மெக்காவுக்கு போயிட்டு வந்துடணும் இன்னைக்கு இருக்கிற எல்லா இஸ்லாமிய சகோதரர்கள்கிட்டயும் கேட்டா அது வசதி குறைவானவர்கள் இருந்து தொடங்கி மிகவும் வசதியான கோடீஸ்வரர்கள் இருந்து அந்த மெக்காவுக்கு போறதுன்றது அவங்களுடைய அடிப்படை கடமையில ஒண்ணு அந்த அங்க போய் என்ன பண்றாங்கன்னா மெகாவில போய் அந்த கருப்பு கல்ல வணங்குறாங்க அதை எப்படி வணங்குறாங்கன்றதுதான் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று அதை வணங்குறதுக்குன்னு ஒரு தனி முறை இருக்குது நான் முன்பே சொன்னது போல ஏழையா இருந்தாலும் சரி பணக்காரரா இருந்தாலும் சரி அவர் எப்படிப்பட்ட ட்ரெஸ் அணிந்திருந்தாலும் சரி அதை வணங்க போகும்போது மெக்காவுக்குள்ள போன பிறகு அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்களா இருந்தாலும் எந்த மொ மொழியா தங்களுடைய மொழி மொழியா வச்சிருந்தாலும் அவங்க உடுத்தி கொள்றது அந்த காபான்ற அந்த கருப்பு கல்ல வணங்க செல்லும் போது அவங்க போட்டிருக்கிற அந்த ட்ரெஸ்ஸை மாத்திட்டு ஒரு வெள்ளை தையலே இல்லாத ஒரு வேஷ்டிய வேட்டியை இடுப்புல உடுத்திக்கணும் தையலே இல்லாத மேல் துண்டை மேலாடைய அணிஞ்சுக்கணும் அப்படி போட்டுக்கொண்டு அந்த காபா கல்லை ஏழு முறை சுற்றி வந்து அதை தொட்டு முத்தமிட்டு வழிபாட்டு செய்வாங்க இதுதான் அவங்க வழிபாடு நிறைவேற்றும் முறை அப்படிங்கிறது இஸ்லாமிய சகோதரர்களுக்கு நல்லா தெரியும் மறுபடியும் சொல்றேன் எந்த நாட்டை சேர்ந்தவங்களா இருந்தாலும் எந்த மொழியை அடிப்படையா கொண்டவங்களா இருந்தாலும் காபான்ற அந்த கருப்புக்கல்ல வணங்க போகும்போது அவங்க உடுத்திருக்கிற உடையை எடுத்து களைஞ்சிட்டு தையலே இல்லாத வேஷ்டி வேட்டியையும் தையிலே இல்லாத துண்டையும் மேலாடைய அணிந்து அந்த காபாக்கல்ல ஏழு முறை சுற்றி வந்து அதை முத்தமிட்டு வணங்குவாங்க இது எப் அவங்க அதை எப்படி சொல்றாங்கன்னா எங்கள் மூதாதையாகிய இப்ராஹிம் நகி எப்படி சிறப்பித்தாரோ அது போலவே இன்று வரை நாங்களும் சிறப்பிக்கின்றோம் அப்படின்னு சொல்றாங்க இதை குறித்து எதுல வந்திருக்கு அப்படின்னு சொன்னா என்சைக்ளோபீடியா பிரிட்டானிகா ஃபைவ்ல இருக்குது மைக்ரோபீடியா நைன்டீன் எயிட்டி டூல இத பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது அவங்க வணங்குற முறை அதாவது இந்த மாதிரி இந்த உடை உடுத்திட்டு இப்படி போய் சுத்தி வந்து வணங்குவாங்கன்றத என்சைக்ளோபீடியாவிலையும் மைக்ரோபீடியாவிலையும் சொல்லிருக்கிறாங்க இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா பொதுவா இங்க உள்ள மசூதிகள்ல பெண்களை அனுமதிக்க மாட்டாங்க இஸ்லாமிய சகோதரிகள் வந்து மசூதிகளுக்கு உள்ள போய் வணங்குற முறை கிடையாது ஆனா மெக்காவுக்கு மட்டும் ஆண்களும் பெண்களும் வழிபாடு செய்ய இயலும் அதுதான் அதுல உள்ள சிறப்பு ஆண் பெண் அந்த அந்த பேதம் அதுல கிடையாது இப்போ அந்த கல்வா கல் வழிபடுகிற முறை வந்து இஸ்லாத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதுங்கிறத இப்ப பார்த்தோம் இத எல்லாத்த விடவும் இப்ப நான் சொல்ல போறதுதான் மெயின் சப்ஜெக்ட் இது எப்படி புதிய ஏற்பாட்டுல உயிருள்ள கல்லாய் கூறப்படுகிறது இன்ன வரைக்கும் சொன்னதெல்லாம் கல்லு கல்லு அதுக்கு உயிர் கிடையாது அதுக்கு எதுவும் கிடையாது ஆனா அதை நம்பி கடவுளா நினைச்சு வட்ட நட்டு அதை வணங்கினாங்க அதுக்கு பலியிட்டாங்கன்றத பார்த்தோம் சிந்து சமவெளில இருந்து யூத சமயத்தில இருந்து ஆஹ் சைவ சமயத்தில இருந்து எப்படியெல்லாம் அது வந்துட்டு இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம் ஆனா இன்றைக்கு அதுல ஒன்னு மட்டும் குறிப்பிட விரும்புறேன் இன்றைக்கு இருக்கிற சைவ கோயில்கள்ல சிவலிங்கத்துக்கு முன்பு பலியிட மாட்டார்கள் அத பின்னாடி நானே உங்களுக்கு வகுப்புல விரிவா சொல்லி கொடுத்துர்றேன் இந்த தான் அந்த பழியிட்டு வணங்குற முறை இருந்தது இன்றைக்கும் பழி கொடுத்து வணங்குறாங்க எங்க வணங்குவாங்கன்னா சாமி கோவில் அந்த கிராமங்கள்ல போனா தேவதைகள் பெண் தேவதைகள் அப்படின்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு வ வந்து பலியிட்டு வணங்குவாங்க அதை குறித்தும் சகோதரி பாலி நடத்துருவாங்க அவங்களுக்கு புதிய ஏற்பாட்டுல உயிருள்ள கல் இந்த நடு நடுகள் வழிபாடு மொழி சமயங்களை கடந்து வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் இஸ்லாத்துல அது கருப்பக்கல்னு வந்ததுன்னு பார்த்தோம் அந்த அந்த கல் புதிய ஏற்பாட்டுல உயிருள்ள கல் எப்படின்னு எப்படி சொல்லப்படுகிறது இது நமக்காக தன்னையே தந்த இயேசு பெருமானிடமே இந்த கல் வழிபாடு நிறைவேறுகிறது அன்பின் அடையாளக்கல்லான நினைவு கல்லுக்கு பதிலாக சிவலிங்கம்னாலே அன்பின் அடையாளம்னு நான் சொன்னேன் அன்பு கடவுளுடைய அன்பு வெளிப்பட்ட இடத்துக்கு தான் யாக்கோப்பு தூண நிறுத்துறாரு அந்த அன்பின் கல்லான நினைவுக்கள் யார்ல வந்து நிறைவேறுதுன்னா ஏசு பெருமானிட்ட தான் நிறைவேறுது அவர் ஏன் உயிருள்ள கல்ன்னு நான் சொல்லணா இல்லை நான் சொல்லலை உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நான் சொல்ல போறதுக்கு முன்னாடி இவர் யாரு இதை அப்படி சொல்லியிருக்காங்க லிவிங் ஸ்டோன் அப்படின்னு சொல்லி யாரு சொல்லியிருக்கிறாங்க லிவிங் ஸ்டன் இன்னைக்கு பேர் நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க அதை யார் சொல்லியிருக்கா ஒன்னு பேதூரு ரெண்டாம் அதிகாரம் நான்காவது வசனத்துல ஆஹ் ஏசு பெருமான உயிருள்ள கல்னு பேர குறிப்பிடுகிறாரு அவர் ஏன் உயிருள்ள மரம்னு சொல்லல உயிருள்ள மண்ணுன்னு சொல்லல உயிருள்ள கல் அப்படின்னு சொல்றாரு அந்த கடவுள் கடவுளின் அன்பைக் கண்டு உணர்ந்த இடத்துல யாக்கோபு கல் நட்டு அடையாளம் வைத்ததுல தொடங்கி சைவத்துல அன்பின் அடையாளமாக சிவலிங்கம் வைக்கப்பட்டது வரை இவ எல்லாத்தையும் விட சிறந்த சான்றாக உள்ளது உயிருள கல்லாகிய இயேசு பெருமானுடைய அன்பு முழு வேதாகமத்தினுடைய மைய கருத்தை அன்புதான் யோவான் மூணு பதினாறு எல்லாருக்கும் தெளிவா தெரிஞ்சிருக்கும் தன்னுடைய ஒரே மகனை விசுவாசிக்கிறன் அவன் அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் இதுதான் ஆஹ் வே திருவு மைய கருத்தை கடவுள் தன்னுடைய குமாரனையே நமக்காக கடைசி சொத்து ரத்தம் வரைக்கும் செந்தி அஹ் நம்மளை மீட்டுக் கொள்றதுக்காக நம்ம ஆன்மாவை மீட்டுக் கொள்றதுக்காக இயேசு பெருமான தந்தாரு அந்த உயிருள்ள கல் தான் இயேசுவாகி ஏசு பெருமான நிறைவேறுது அந்த நினைவுக்கள் வழிபாடு இயேசு பெருமானில நிறைவேறுது இவ்வாறு கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்திய இயேசு பெருமான ஆஹ் இயேசுவே ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாரு மார்க் பன்னிரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துல கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்திற்கு மூளைக்கல் ஆயிற்று அதாவது தலைக்கல்னு சொல்றாரு இது க யாராலே ஆயிற்று இது ஆச்சரிய கர்த்தராலே ஆயிற்று அது ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாரு ஏன் இதை நான் சொல்றேன்னு சொன்னாக்கா நம்முடைய வாழ்வின் அடித்தளமே யாருதான் இயேசுதான் அவர் உயிருள்ள கல்லவர் அவரை நம்ம வாழ்க்கையில அடித்தளமா கொள்ளும் போதுதான் இந்த சமயம் சாதி மொழி இந்த வேறுபாடெல்லாம் நமக்குள்ள நீங்கும் அத நீங்கும் போது என்ன பண்றோம்னா அந்த உயிருள்ள கல்லை இயேசுவை பற்றி கொண்டோம்னாக்கா மூளைக்கல்ல அவரை வச்சுக்கிட்டோம்னாக்கா இப்படி பலியிட்டு வணங்குற முறை நமக்கு தேவையில்லை இன்னொரு கல்லை நட்டு வ வணங்கணுன்றது ஒண்ணு கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் அதை சொல்றதுக்குத்தான் இந்த வகுப்பே உயிருள்ள கல் புதிய ஏற்பாட்டுல கூறப்பட்ட இயேசு பெருமான் இந்திய சமயங்கள்ல எப்படி சிறப்பிக்கப்பட்டார் அடுத்த முக்கியமான பகுதி இது நினைவுக்கள் வழிபாடு இயேசுல நிறைவேறினுச்சுன்னு பாக்குறோம் உயிருள்ள கல்ல அவர் சொல்லப்பட்டிருக்காருன்னு பார்த்தோம் அந்த இயேசு பெருமான் இந்திய சமயங்கள்ல எப்படி சிறப்பிக்கப்பட்டார் நான் முன்பே சொன்னேன் அறுவகை சமயங்கள் இருக்குன்னு சொன்னேன் அதுல இன்னைக்கு ஒரு சமயத்தை பத்தி மட்டும்தான் உங்களோட நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன் அது சைவ சமயம் அந்த திரு திருபுவலயத்துல சொல்லப்பட்ட இஸ்ரேல் நாட்டுல நினைவு தூண் இந்தியாவில் சைவ சமயத்துல சிவலிங்கமா மாறுதுன்னு பார்த்தோம் அது சிந்து சம வழிபாட்டு வழிபாட்டுல நினைவு தூணா இருந்ததுன்னு பார்த்தோம் யாக்கோப்பு நட்ட அந்த கல் தூண் வழிபாட்லயும் சிந்து சமவெளி வழிபாட்லயும் கடவுளை வந்து வழியிட்டு வணங்குற முறை இருந்ததுன்னு பார்த்தோம் இந்த வழிபாடு முறை கிபில சிவலிங்க வழிபாடா வளர்ச்சி பெற்றது சிவலிங்கம்ன்ற சொல்லு கிபி ஐந்தாம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் வருதுன்னு பார்த்தோம் அதுவே எப்படி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டா மாறுதுன்னா சிவ குடும்ப வழிபாடா விரிவு பெறுது அந்த சிவலிங்க வழிபாடு சிவ குடும்ப வழிபாடா வெளிப்படுது அதைத்தான் நான் உங்களோட வந்து புராண நோக்குல இலக்கிய நோக்குல இந்த மாத இறுதியில உங்கள்கிட்ட பேச போறேன் அந்த சிவக்குடும்ப வழிபாடு எதை நிறுத்துது அப்படின்னு சொன்னா அந்த பலியிட்டு வணங்குற முறையை நிறுத்துது நான் சொன்னேன் சைவ கோயில் இருக்கு கருவறையில சிவலிங்கம் இருக்கும் ஒரு சின்ன பலிபீடம் இருக்கும் ஒரு சின்ன கண்ணு கண்ணுக்குட்டி இருக்கும்னு சொன்னேன் பலிபீடம் இருக்குது ஆனா அங்க பலி கொடுக்க மாட்டார்கள் சிவலிங்கத்துக்கு முன்பாக பலி கொடுக்க மாட்டார்கள் ஏன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னா கடவுளே நமக்காக பலியாகி விட்டார் பலி நிறுத்தப்பட்டதுன்றத நினைவு கூறதுக்குதான் அந்த பலிபீடம் வைக்கப்பட்டிருக்கிறதே ஒழிய பலி கொடுப்பதற்காக அல்ல ஏன்னா திருவுபளையத்துல வந்த கடவுளாகிய இயேசு முழு உலகத்தின் பாவத்திற்கும் தன்னையே பலியா கொடுத்துட்டாரு பலியை நிறைவேற்றிட்டாரு அதனால பலி நிறுத்தப்பட்டது அதனால பக்தியில மாற்றம் வருது அந்த பக்தி மாற்ற என்ன பண்ணுதா உயர்வை தருது பலியிட்டு வணங்குற முறையில இருந்து மாறி இன்னும் கொஞ்சம் ஹை ஸ்டாண்டர்டுக்கு நம்மள கொண்டு போயிடுச்சு ஏன் இந்த பலியிடுற பழக்கம் ரத்தம் செஞ்சது ஏன் வந்ததுன்னா வேதங்களின்படி அதாவது இந்திய வேதங்களின்படி ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை இது எல்லாருக்கும் நல்லா தெரியும் பழைய ஏற்பாட்டு காலமாகட்டும் எல்லா காரியத்துக்கும் ரத்தத்தை எத்தனை பலிகள் இருக்கு பானபலி இருக்கு யாத்திராகமும் இருபதாம் அதிகாரத்திலிருந்து லேவியராகமும் பத்தாம் அதிகாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எத்தனை விதமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அதுவும் எஸ்பெஷலி பலி பா பலி கொடுக்கறத பத்தி போஜன பலி பானபலி இப்படி எத்தனை பலிகள் இருக்குன்னு பாக்குறோம் ஆனா எல்லா பலியிலையும் ஒண்ணு சொல்லிருக்கோம் நீங்க எடுத்து வாசி பாத்தீங்கன்னா லேவியர் ஆகும் ஒன்னாம் அதிகாரம் ரெண்டாம் அதிகாரம் இதெல்லாம் எடுத்து வாசி பாத்தீங்கன்னா நல்லா தெரியும் ரத்தத்தை தெளி சுத்தி தெளி தெளின்னே வரும் அது புறா கொஞ்சோ அல்லது ஆடோ அல்லது மாடோ எதா இருந்தாலும் அதோட ரத்தத்தை எடுத்து தெளிங்கன்னு சொல்லி வருது அப்ப ரத்தம் சிந்துறது அப்படிங்கிறது நம்மளுடைய பாவத்தை நீக்கிறதுக்கு ரத்தம் சிந்தனம் இப்படி மனுஷன் ரத்தத்தை சிந்தி 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 திரும்ப திரும்ப பாவம் செஞ்சுட்டு இருக்கிறதுனால கடவுளை என்ன பண்றாரு ஒரே தரம் பலியாகிறதுக்கு தன்னுடைய மகன் அனுப்புறாரு வேற ஒண்ணுமே செய்ய வேண்டாம் ஏன்னா இந்த ரத்தம் சிந்தனை கடவுளை நம்பு அப்படிங்கிறதுக்குத்தான் கடவுளை கொண்டு வர்றாரு அந்த பலியை நிறுத்தினது எதுன்னா இப்படி வந்து ஆஹ் மிருகங்களுடைய பலியினால உன்னுடைய பாவங்கள் நீக்கப்பட வேண்டாம் உன்னுடைய என்னுடைய சாயலால் படைக்கப்பட்ட மனிதனாக வந்து இயேசுவே அந்த ரத்தத்தை சிந்தி அந்த பாலியை நிறைவேற்றிட்டாரு தான் அந்த பலி இந்திய சமயங்களில் இயேசு எப்படி சிறப்பிக்கப்படுறாருனா அவர் மூலமாகத்தான் பலி நிறுத்தப்பட்டது அப்படிங்கிறது தான் அதுல உடைய சிறப்பே கிமுல இந்தியாவில இருந்த பௌத்த சமண சமயங்கள்ல பலியிடுவது இல்லை ஏன் இல்லைன்னு சொன்னா அவங்களுடைய கடவுள் நம்பிக்கை இல்லை அதனால அவங்க வழியிடல ஆனா வழிபாட்டுல கடவுள் நம்பிக்கை இருந்ததுனால வழிபட்ட பலி கொடுத்தாங்க கிபி ஒன்றாம் நூற்றாண்டுல சுயதோமா இந்தியாவுக்கு வந்தாருன்னு பார்த்தோம் அவர் இயேசு பெருமானுடைய அந்த பலியாகிய நற்செய்தியை அவர் உயிர் திறந்ததை இங்க நற்செய்தியா சொன்னாருன்னு பார்த்தோம் அந்த நற்செய்தியின் பணியாக நடுகள் வழிபாடுங்கிறது முடிஞ்சு உயிருள்ள கல்லாகிய இயேசு பெருமான் அதை அந்த பழியை நிறுத்தி நமக்கு அந்த விடுதலைய கொடுத்துட்டாருன்ற நற்செய்திய இந்த மேற்கூறிய எல்லா செய்தியின் வாயிலாக நம்ம அறிந்து கொள்றோம் நம்ம இந்தியாவுல நிறைய சமயங்கள் இன்னைக்கு இருக்கு அனைத்து சமயத்தை சார்ந்தவர்களும் ஏதோ ஒரு பாவத்தை நீக்கிறதுக்கு ஒரு காரியத்தை இன்ன வரைக்கும் செய்து கொண்டேதான் இருக்கிறாங்க தண்ணியில மூழ்கி எந்திரிக்கிறது தலையில மொட்டை அடிச்சுக்கிறது என்னவோ ஒரு தீ மிதிக்கிறது இப்படி ஒரு காரியத்தை செய்துட்டு இருக்காங்க கடவுளை முழுமையா அறிஞ்சாக்கா எனக்கு நான் ஆன்மாவில கடவுளை உணர்ந்துட்டேன்னா என்னுடைய பாவங்களை நீக்கிறதுக்கு கடவுள் ரத்தம் செஞ்சுட்டாரு அப்படின்னு நினைச்சேன்னா இதையெல்லாம் செய்ய தேவையே இல்லை வழியாகிய கடவுளை உணர்ந்துட்டோம்னா என் முன்னோர்கள் இப்படி வழிபட்டுட்டு வந்தாங்க அதனால நானும் இப்படி வழிபடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஆடையோ அல்லது மாடையோ அல்லது இன்றளவும் வந்து கல்கட்டா காளி கோவில்ல பிரசித்தம் வந்து ஆடு மாடு பழியது இன்னைய நாள் வரைக்கும் இருந்துட்டு இருக்குது அப்ப எது ஏன் இன்னும் வந்து இத இந்த விழிப்புணர்வு வரல அப்படின்னு சொன்னா அப்படி செய்யறவங்களை பார்த்தவங்க நரகத்துக்கு போயிருவாங்கன்னு சொல்ற அநேக கிறிஸ்தவ அன்பர்கள் தான் இருக்கோமே தவிர அவங்க ஏன் அதை செய்துட்டு இருக்காங்கன்றதை இன்னும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா தானே நம்ம அடுத்தவங்கள்ட்ட அதை சொல்ல முடியும் உயிருள்ள கல்லா ஏசு இருக்கிறாருப்பா நீ இந்த கல்லுக்கு முன்னாடி அந்த சிவபாக்கியர் சொன்னது போல ஒரு கல்ல நட்டு வச்ச தெய்வம்னு சொல்லி ஒரு பூவை போட்டு முணு முணுத்து சுத்தி வந்து மந்திரம்லாம் சொல்ல தேவையில்லப்பா அந்த நாதன் நமக்கு உள்ளயே இருக்கிறாரு உள்ள இருக்கிறாருப்பா அப்படிங்கறதுதான் நம்ம மேல விழுந்த கடமை நற்செய்தி அறிவிப்பது நம்ம விழுந்த கடமை அதாவது இயேசு பெருமானுடைய இறுதி கட்டளை அதுதான் மத்திய இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாவது வசனத்திலயும் மார்க் பதினாறு பதினஞ்சு மற்ற சில சுவிசேஷங்களையும் சொல்லப்பட்டிருக்குது கடைசியா இயேசு நமக்கு கிட்ட கட்டளை என்ன சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அீங்கள் சுவிசேஷம்னா நல்ல செய்தி எது நல்ல செய்தி கடவுள் நமக்காக பலியானார் அப்படிங்கிறது தான் நல்ல செய்தி எப் எதற்காக பலியானார் நம்மளுடைய பாவங்களை நீக்குவதற்காக அந்த ரத்தத்தை அவர் செஞ்சுட்டார் பலியானவர் அப்படியே இருந்துட்டாரா இல்ல உயிர்த்தெழுந்தார் அவர் மீண்டும் உயிர்த்தெழுந்து தூய ஆவியா இன்னைக்கும் இந்த நான் பேசிட்டு இருக்கிற என்னையும் அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு கேட்டுட்டு இருக்க உங்களையும் பார்த்துட்டு இருக்கிறாரு தூய ஆவியா எங்கும் நீக்கமிர நிறைந்திருக்கிறாரு இதை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டா தான் அடுத்தவங்கள்ட்ட போய் சொல்ல முடியும் எதுக்கு இந்த ஹிஸ்டரி இவ்வளோ சிந்து சமவெளி நாகரிகத்தை குறித்து நான் ஏன் தெரிஞ்சுக்கணும் எனக்கு ஏன் இந்த பழம் திராவிட வழிபாடு நேற்று ஒரு அன்பர் போட்டிருந்தாரு இந்த திராவிடம்ன்ற வார்த்தையை நீக்கிடுங்களேன் ஏன் அதை சொல்றீங்கன்னு கேட்டிருந்தாரு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறத வரப்போற வகுப்புல நீங்க தெரிஞ்சுப்பீங்க அதுக்கப்புறம் அப்படி சொல்ல மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன் அவரை குறைவாக சொல்லலை முழுமையான தெளிவு இல்லாததுனால இப்படி நம்ம ஒரு கொஸ்டினை எழுப்புறோம் அதனால உங்களுடைய கொஸ்டின் கேட்கறது உங்க உரிமை கண்டிப்பாக கேளுங்க ஆனால் தெளிவாக தெரிஞ்சுக்குவாங்க இதை நம்ம வந்து கற்றுக்கொள்வோம் கடைபிடிப்போம் நாங்களும் வந்து இப்ப சொல்லி கொடுக்கற நானும் எல்லாத்தையும் கற்று தேர்ணேன்னா கிடையாது கத்துக்கிட்டு இருக்கிறேன் கடைபிடிக்கிறோம் கேக்குறத வந்து அப்படி இந்த கா வலது காதுல வாங்கி இடது காதுல விட்டுட்டு போறது இல்ல அதை ஃபாலோ பண்ணணும் கடைபிடிக்கணும் கடைபிடிக்கிறது மாத்திரம் அல்ல அதை மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்கணும் பறைசாற்றணும் அதுதான் பறை அறிவித்தல் தான் பறைன்னு சொல்றாங்க பறை அறிவித்தல் நம்மளுடைய அந்த நல்ல செய்தியை எல்லாருக்கிட்டையும் நம்ம போய் எடுத்து சொல்லணும் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இதுதான் தமிழ் மொழியில ரொம்ப சிறந்த பழமொழின்னு நான் சொல்லுவேன் யான் பெற்ற இன்பம் எது இயேசுவாகிய எனக்காக பலியான ஒரு கடவுள் இருக்கிறாருப்பா என்னுடைய பாவங்களை மீற்றாரு அவர் என்னக்காக மாத்திரம் அறி பலியாகல நம் அனைவருக்காகவும் பலியானாரு நம்மளுடைய அனைவருடைய பாவங்களையும் நீக்கினாரு அதனால இனி நாம போய் இந்த ஒரு கல்ல நட்டு அதுக்கு பலி கொடுத்து வணங்கணும்ன்றது தேவையில்லை அப்படிங்கிறத சொல்றதுக்காகத்தான் இந்த வகுப்பே இதை குறித்து தெளிவான விளக்கங்களை உங்களுக்கு நோட்ஸா கொடுத்துட்டேன் இது வரைக்கும் கேட்டுட்டு இருந்த அன்பர்களுக்கு பொறுமையா கேட்ட ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்றேன் கரெக்டா நான் முடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன் டயத்துக்குள்ள முடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன் இனி கேள்வி இருக்கிறவங்க கேளுங்க எனக்கு முடிஞ்சா பதில் கொடுக்குறேன் இல்ல சகோதரர் பழனியப்பன் என் சார்பாக கூறுவாங்க ஏன்னா என்னை விடவும் இதுல வந்து அதிகம் கற்றுக்கொண்டவர்கள் பழனியப்பன் அவர்கள் அதனால எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லி கொடுக்குறேன் எனக்கு தெரியாத பகுதிகள சகோதரர் பழனியப்பன் சொல்லிக் கொடுப்பாங்க இதுவரைக்கும் வழிநடத்தின பரிசுத்த ஆவியானவருக்கும் கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்